காத்திருக்கக்கூடிய கிரைம் கதை முன்னன் எழுத்தாளர் திரு ஆர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கங்களில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த சமூகம் எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த வார தலைப்புச் செய்திகள் எல்லாம் ஆசிரியர்கள் தான். நாளிதழ்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லாம் தலைப்புச் செய்தி நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு கடந்த எப்பொழுதுமே தலைப்புச் செய்திகளாக நீங்கள் தான் இருந்திருக்கிறீர்கள், எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஆவல் எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனால் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், அவரை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கு உங்களுடைய முகங்களில் எல்லாம் எங்களுடைய பழைய ஆசிரியர்களை பார்க்க நேரிடுகிறது. அதன்படி எங்களுக்கு உள்ளூர மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு யாரை சிறப்பு விருந்தினராக அடைக்கலாம் என்று தோன்றிய போது முதன் முதலாக எங்களுக்கு நினைவுக்கு வந்தவர் கிரைம் கதை மன்னர் திரு ஆர் ராஜேஷ்குமார் அவர்கள். ஏனென்றால் இவரும் ஒரு ஆசிரியர், கோவை கொங்கு வட்டாரத்தின் மிகப்பெரிய இலக்கிய எழுத்தாளர், முகவரி என்றுதான் சொல்ல வேண்டும். 1947 பிறந்தவர் இவர். இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு இதுவரை 1500 நாவல்களையும் 2000 மேற்பட்ட சிறுகதைகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவருடைய பல கதைகள் திரைப்படங்களாகவும் நாடகங்களாகவும் ஒளிபெற்றிருக்கின்றன. இப்பொழுதும் கூட ஒரு கதை அம்சத்தில் பல இயக்குநர்கள் இவரை பார்க்க வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விடுத்து ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவது என்னுடைய முதல் பணி என்று இங்கு வந்திருக்கின்றார். அவருக்காக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோடு. இவருடைய சிறப்பான சேவைக்கு தமிழக அரசின் மூலம் கலை மாமணி விருது இவருக்கு கிடைத்துள்ளது. அந்த வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விருது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறித்து பேச இருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆசிரியர் திரு கி விஜயகுமார் அவர்கள். அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து பேசுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவின் விழா மேடையில் வீற்றிருக்கும் விழா நாயகர் கதை மன்னர் தமிழ்கோரும் நல்லுலகு உலகெங்கும் அறிந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஐயா, மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ராஜேஷ்குமார் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை இருந்தமைக்கு நன்றி கூறி அழைக்கிறேன். விருதுக்கு தகுதி பெற்று அரங்கினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் தினமலர் நாளிதழ் சார்பில் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு நாகரிக சமூகம் என்பது மாபெரும் கட்டுமானங்களால், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களால், அடிப்படை வசதிகளால், விமான நிலையங்களால் கட்டமைக்கப்படவில்லை. ஒரு மதிப்புமிகு மனிதரை உருவாக்குவதன் வாயிலாகவே ஒரு சமூகம் உயர்வான நிலையினை அடைகிறது. ஒரு சமூகம் உயர்வான நிலையினை அடையும் போதுதான் இந்த நாடும் ஒரு நாகரிக சமூகமாக, மனிதநேயமிக்க சமூகமாக, ஒழுக்கமிக்க சமூகமாக உருவாகிறது. அதற்கான கட்டமைப்பினை உருவாக்கும் இடமாக வகுப்பறைகள் தான் இருக்கின்றன. வகுப்பறைகளில் நல்ல போதனைகளும் நல்ல வழிகாட்டுதலும் இருப்பின் ஒரு மாணவரால் நல்ல குடிமகனாக வளர முடியும், வளர்த்தெடுக்க முடியும்.
அந்த வகையில் ஆண்டுதோறும் லட்சிய ஆசிரியர் விருது ஆசிரியர்களுக்கு வழங்கி தினமலர் நாளிதழ் சார்பில் கௌரவித்து வருகிறோம். இதற்கான தகுதி என்ன என்பதையும் எங்களது வழிகாட்டுதல் குழு நிர்ணயித்து அளித்தது. ஏறத்தாழ 200 மேற்பட்ட விண்ணப்பங்கள் லட்சிய ஆசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்களது ஆசிரியர் குழு படிப்படியாக தகுதி பார்த்து நாங்கள் அதை தேர்வு செய்வதில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானோம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், வகுப்பறைகளில் ஊதியத்திற்காக உழைக்கும்படி பாடம் நடத்தியதை தாண்டி இந்த சமூகத்திற்கு தங்களால் இயன்ற அளவுக்கு தங்களது பணி நேரம் தவிர்த்து தங்களது குடும்ப நேரத்தையும் செலவழித்த ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார். அந்த வகையில் சில ஆசிரியர்கள் தங்களது பொருளை தங்களது பணத்தை செலவிட்டு மாணவர்களுக்கு உணவு வழங்குதல் மற்றும் பணி நேரம் முடிந்த பிறகு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அவங்கள வந்து பாடம் நடத்தி அவங்களை மேம்படுத்திய தகுதிப்பாடுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் வழக்கமான பணியினை தாண்டி அவர்கள் என்ன விதத்தில் சாதித்தார்கள் என்ற தகுதியினை ஆசிரியர்களோ தீர்மானித்து அந்த அடிப்படையிலே அந்த 200 விண்ணப்பங்களில் இருந்து நாங்கள் 10 ஆசிரியர்கள் மட்டும் தேர்வு செய்திருக்கிறோம். அதில் நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது மிகுந்த மன மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு விருது என்பது தகுதியானவர்களை சென்றடைய வேண்டும் என்பதில் நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். ஏதோ எந்த விதத்திலும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது எந்த விதத்திலும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் எங்களுக்கு விளம்பரம் தருவது கிடையாது. விளம்பரம் வராது. தனியார் பள்ளிகள் விளம்பரம் வரும், ஆனால் விளம்பரத்துக்காக நாங்கள் தேர்வு செய்வதில்லை. இந்த அடிப்படையில் பார்த்தால் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 10 ஆசிரியர்கள் 8 பேர் அரசு பள்ளி ஆசிரியர்கள். முழுக்க முழுக்க தகுதியின் அடிப்படையிலேயே ஒரு ஆசிரியரை எங்கிருந்து நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே விதிமுறைகளின்படி தேர்வு செய்த நோக்கம் லட்சியத்தின் அடிப்படையில் தான் இந்த வகைப்பாடு நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் இந்த அரங்கில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் முழுமையாக தகுதி பெற்றவர்கள். எந்த விதத்திலும் தகுதி குறைவானவர்கள் கிடையாது. நிறைவான உங்களது சேவையினை பாராட்டி நாங்கள் தினமலர் சார்பில் விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். அந்த வகையிலே லட்சிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வு பெற்றிருக்கும் உங்களை வரவேற்கிறோம். தற்போது ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிடுகிறேன். பிரியதர்ஷினி தலைமை ஆசிரியை, சாந்தி நிகேதன் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, KKS நகர், உள்ளம்பாளையம், திருப்பூர். வடிவேலன் இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அவிநாசி. திரு மாரிமுத்து இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அன்னூர். ராதா இமாக்குலேட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, வீரபாண்டி பிரிவு, பெரியநாயகன்பாளையம், கோவை. என் கவிதா உடற்கல்வி ஆசிரியர், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அவிநாசி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி, சோழமாதேவி, உடுமலை. சு கணேசன் தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொப்பம்பட்டி, பொள்ளாச்சி. க வசந்தகுமார் கணித ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, உருளிக்கல் மேல்பிரிவு, வால்பாறை. திரு மாசிலாமணி இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அண்ணா நகர், சேத்துமடை, பொள்ளாச்சி. அவர் இன்று வர இயலவில்லை, ஒரு துக்க காரியத்திற்கு சென்றிருப்பதால் வர இயலவில்லை என தெரிவித்தார். அவருக்கான விருது நேரில் சென்று வழங்கப்படும். அடுத்ததாக
திருமதி கீதாராணி, பட்டதாரி ஆசிரியை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, பெரியநாயக்கன் கோளை, கோவை. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கோவை பதிப்பு செய்தி ஆசிரியர் திரு கே விஜயகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. கடந்த பல வருடங்களாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் எவ்வளவு பரபரப்பு இயங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றோம். ஆனால் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவருடைய நாவலை தொட்டாலே நமக்கு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். பாதி பக்கங்கள் முடிந்தவுடன் இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு நடுப்பகத்துக்கு வருவோமா என்று கூட நம்ம நினைச்சிருக்கோம். அந்த வகையில் இவருடைய எழுத்துக்கள் மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடியது. அவர் உங்கள் முன்னே இப்போ பேச காத்திருக்கின்றார். திரு ஆர் ராஜேஷ்குமார் அவர்களை உங்கள் முன்னே அன்போடு பேச அழைப்பதில் மகிழ்ச்சி. முத்தான 10 பேர், லட்சிய ஆசிரியர் விருது, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே மிகவும் பெருமையாக இருக்கிறது. இங்கே சிறிய விழா தான், ஆனால் சீரிய விழாவாக என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது. நான் எத்தனையோ அமைப்புகளுக்கு சென்று பேசியிருக்கிறேன். 2000 பேர் உள்ள அரங்கிலும் நான் பேசியிருக்கிறேன். எத்தனையோ மோட்டிவேஷனல் ஸ்பீச், லயன்ஸ் கிளப், லோட்டரி கிளப், ஜேசிஸ் போன்ற அமைப்புகளிலும் நான் பேசியிருக்கிறேன். சென்னையில் நடக்கக்கூடிய பல்வேறு விழாக்களிலும் கலந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஏற்படாத ஒரு பெருமிதம் இங்கே ஏற்படுகிறது என்றால், ஆசிரியர்களுக்கு, அதுவும் நானும் ஒரு ஆசிரியர்களாக இருந்து அதை அனுபவித்தவன் என்கிற வகையிலே தான் இந்த விழாவிற்கு நான் வர ஒப்புக்கொண்டேன். உண்மையிலேயே ஒரு சினிமா தயாரிப்பாளர், டைரக்டர், 6 உதவியாளர்களோடு கடந்த 3 நாட்களாக நான் வடவெளியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சொர்க்காவிலே அமர்ந்து டிஸ்கஷன் என்ற பெயரிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அது எனக்கு சினிமா எனக்கு 2 பட்சம்தான். எழுத்துலகம் தான் என்னுடைய தாயை போன்றவள் என்று நான் நினைத்து சினிமா உலகை 2 பட்சமாக வைத்திருந்தேன். இருந்தாலும் சினிமா என்னை விடவில்லை. அவர்கள் வருகிறார்கள், நான் சென்னைக்கு வரமாட்டேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் கோவைக்கு வாருங்கள். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஹோட்டல் சொர்க்கா இருக்கிறது, அறை போடுங்கள். காலை 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த விவாதங்களில் நான் கலந்து கொள்வேன். இன்றைக்கும் அப்படித்தான். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் நான் தான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனால் திடீரென்று விஜயகுமார் அவர்கள் என்னை, இது மாதிரி ஒரு விழா நடக்கிறது, நீங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் முதலில் மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நமக்காக சென்னையிலிருந்தே அவர்கள் வருகிறார்கள், நமக்காக ஒரு 6-7 பேர் வருகிறார்கள், அவர்களுடைய நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடாது என்று சொல்லி நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு நான் யோசித்தேன், சினிமாக்காரர்களை விட அந்த 10 பேர், அதுவும் லட்சிய விருது பெறும் ஆசிரியர்களுக்கு நாம் நேரில் சென்று பார்த்து விருதுகள் வழங்கினால் அதுதான் பிறவியின் பயன் என்று நான் உணர்ந்தேன். அதற்காகவே நான் இங்கே வந்திருக்கின்றேன். அவர்களிடம் ஒரு பிக் சாரி சொல்லிவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன். இதனை நான் 20-10 மணி வரையில் போய் உட்கார்ந்து அவருடன் பேசி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய பிளாஷ்பேக்காக நான் ஆசிரியர் தொழிலுக்கு எப்படி வந்தேன், அதை விட்டுவிட்டு ஏன் நான் இந்த ஏசி கொஞ்சம் நிறுத்தினால் பரவாயில்லை நினைக்கிறேன். நான் 1968 பிஎஸ்சி பாட்டனி கோவை அரசு கல்லூரியில் படித்தேன். 68 டிகிரி முடித்த உடனேயே பிஎஸ்சி பாட்டனி என்பது அப்போது ட்ரை சப்ஜெக்ட், உடனே எந்த வேலையும் கிடைத்துவிடாது. பிகாம் படித்தாலாவது ஏதோ பேங்குக்கு வேலை செய்யலாம். ஆனால் பாட்டனி என்பது தாவரவியல், பூக்களை பற்றியும் இலைகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பிலே வேலை கிடைத்தால் கிடைக்கும், இல்லாவிட்டால் அதுவும் இல்லை. அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்று ஒரு 6 மாதங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் நான் படித்த தேவாங்க உயர்நிலைப் பள்ளியிலே ஒரு ஆசிரியர் வேலை இருக்கிறது, அது
ஒரு ஆசிரியர் திடீரென்று அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டதால் ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு சயின்ஸ் வாத்தியார் வேணும் என்று சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் என்னுடைய வீட்டிற்கு சொல்லி அனுப்பினார். அப்போது நான் சொன்னேன், பிடி படிக்கவில்லையே, பிஎட் படிக்கவில்லையே சொன்னேன், பரவாயில்லை, அன்ட்ரைன் டீச்சர், நீங்கள் சயின்ஸ் வாத்தியார் தானே, பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படித்திருக்கிறீர்கள், நீங்கள் வகுப்பெடுங்கள் என்று சொன்னார். அன்ட்ரைன் டீச்சராக நான் போய் சேர்ந்தேன். அப்போது எனக்கு 21 வயது. நான் மிகவும் அப்பொழுது ஒல்லியாக ஒரு மாணவனை போலத்தான் இருப்பேன். இன்னொரு விஷயம், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாசிகளும் எனக்கு கோ டீச்சர்ஸ், வாடா போடா என்று சொன்னவர்கள் எல்லாம் எனக்கு இடையே உன்னை என்னடா கூப்பிடுறது, வாடான்னு கூப்பிடுறதா, என்னன்னு கூப்பிடுறது, நீ இன்னைக்கு வந்து ஒரு வாதியாரை வந்துட்ட அப்படி என்று சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நியமம், வாடா என்றும் கூப்பிட முடியாது, ஏனென்றால் அவருக்கு சமமானவன் அங்கே இருக்கிறேன். அப்படி அந்த பள்ளியில் போய் சேர்ந்தேன். மாணவர்கள் எல்லாம் என்னை விட பலசாலிகளாக திறசாலிகளாக கடைசி பெஞ்சிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கலாசாட் செய்வதும் அது ஒரு புது அனுபவமாக எனக்கு இருந்தது. நான் கரும்பலகையிலே ஏதாவது எழுத நினைத்து திரும்பினால் ஒரு ஏரோ வந்து மேலே விழுகும், யார் விட்டார்னு பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு நாள் அந்த கரும்பலகையிலே எழுது கொண்டிருக்கும் பொழுது யார் விடுகிறார்கள் என்று பார்த்து அவனை கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டு அவனை எப்படி தண்டிப்பது என்று தெரியவில்லை. வகுப்பிலே அவன் தான் பலசாலியான மாணவன், கொஞ்சம் அடாவடி, கொஞ்சம் ரவுடி போன்ற மாணவன், பணக்கார பையன். உடனே அவனுக்கு தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் பாடுறா, இந்த வகுப்பிலே யாரோ ஒருவன் நான் திரும்பும் போதெல்லாம் ஏரோ விட்டு கொண்டிருக்கிறான் என் மேலே, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அவனை வந்து இந்த ஸ்கூலில் இருந்தால் பாஸ் பண்ணாத வரைக்கும் என்னால் பண்ண முடியும், எனக்கு தெரிந்த நபர்களிடம் சொல்லி அவனை இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அவன் பாஸ் பண்ண முடியாதவர்களுக்கு செய்யக்கூடிய வசதி எனக்கு இருக்கிறது, அந்த பலம் எனக்கு இருக்கிறது, நீ யார் என்று கண்டுபிடித்து சொல்லு என்று சொல்லி திருடனமே சாவியை கொடுத்தேன். அவன் என்ன பண்ணினான் என்றால் அதற்கு பிறகு ஏரோ வரவில்லை. இப்படி அவன் கையிலேயே நாம் அந்த திருடனமே சாவி கொடுத்து விட்டால் அவன் திருட மாட்டான். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் முதன் முதலாக நான் கண்டுகொண்டு மாணவர்களை அப்படி அடக்க வைத்தேன். தான் அந்த அன்ட்ரைன் டீச்சர் 6 மாதம் முடிந்த உடனேயே 10A1 என்று சொல்லுவார்கள். அப்பொழுது 10A1 பர்மனன்ட் கிடையாது, டெம்பர்மெண்ட். அப்பொழுது தலைமை ஆசிரியர் சொன்னார், நீ வகுப்பு நன்றாக எடுக்கிறாய். நான் கவனித்து பார்த்தேன், ஜன்னலோரமாக வந்து நின்று கொண்டு நான் பார்க்கும்போது நீ விரும்பி அவனுக்கு புரிய வேண்டுமே என்று மண்டி போட்டு உட்கார்ந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அதை நான் கவனித்தேன். இந்த அக்கறை தான் வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்க வேண்டும், அது உன்னிடத்திலே இருக்கிறது, நீ ஒரு நல்ல ஆசிரியனாக வரக்கூடிய தகுதி உனக்கு இருக்கிறது, நீ ஏன் பிஎட் படிக்கக்கூடாது என்று கேட்டார். நான் சொன்னேன், சார், நான் வாத்தியாரை வந்தவுடனே, இங்கே அன்ட்ரைன் டீச்சரை வந்தவுடனேயே எனக்கு வகுப்பெடுத்த 8ஆம் வகுப்பு வாத்தியார் நஞ்சப்பண்ணன் வாத்தியார் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, டேய், வக்கில்லாதவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கில்லாதவனுக்கு போலீஸ்காரன் வேலை, நீ ஒரு டாக்டராக வரணும், ஒரு இன்ஜினியராக வரணும்னு நினச்சி நான் வந்து உனக்கு வகுப்பெடுத்தேன், நீ வாத்தியாராக இருந்த நிற்கிறியாடா, நீ இன்னும் தடவை நான் வாத்தியாரை பார்க்கக்கூடாது, நீ வேற ஏதாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடு, வாத்தியார் வேலை உனக்கு வேண்டான்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஆசிரியர் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, உனக்கு ஆசிரியராகக்கூடிய தகுதி இருக்கிறது, ஒரு மாணவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கலை தெரிந்திருக்கிறது, இதை நீ விட்டுவிடாதே என்று சொன்னார். வீட்டிலே வந்து நான் யோசித்தேன், சரி, அவர் சொன்னது தான் சரி, நமக்கு ஆசிரியர் வேலை தான் நமக்கு வரும் போல் இருக்கிறது என்று நினைத்து ஆசிரியர் வேலைக்கு நான் ராமகிருஷ்ணா வித்யாலயத்திலே அப்ளிகேஷன் போட்டேன். ராமகிருஷ்ணா வித்யாலயத்தில் அப்பொழுது பிஎட் சீட் கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருந்தது. காரணம், 101 சீட் தான் அங்கேயே தங்கியிருந்து நாம் அங்கேயே படிக்க வேண்டும். 101 சீட்டிலே நாம் எப்படி கிடைக்கும், 1000 பேர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு போட்டார்கள், 101 சீட்டு தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைத்ததுக்கு காரணம் என்னவென்றால், நான் 6 மாதம் அன்ட்ரைன் டீச்சராக வேலை பார்த்ததினால் அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட், போனஸ் பாயிண்டில் எனக்கு 101வது நபராக ஒரு சீட்டு கிடைத்தது. அங்கே படித்தேன். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயத்திலே எப்படி அவர் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியும், 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவார்கள்,
மார்கழி மாதமாக இருந்தால் பஜனை செய்து பாடிக்கொண்டு அந்த வளாகத்தை சுற்றி வர வேண்டும். மாதத்தில் வாரத்திலே 4 நாள்கள் கீரை குழம்பு, ரொட்டி, இது போன்ற ஒரு உணவு, இது போன்ற ஒரு கடுமையான ஒரு பயிற்சிகள். அங்கே ஒரு ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் நல்ல ஒழுக்கமும் உணவு பழக்க வழக்கங்கள் வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அங்கே ப்ரொஃபஷனல் என்பது 2ஆம் பட்சம்தான். அங்கே பிஎட்டிலே நான் முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன். தேர்ச்சி பெற்றவுடன் எனக்கு கிடைத்த முதல் வேலை எங்கு தெரியுமா? அதே தேவாங்க உயர்நிலைப் பள்ளியிலே பிஏ ட்ரெயின் டீச்சராக போய் சேர்ந்தேன். அப்பொழுது மாணவர்கள் மாறி இருந்தார்கள். பிறகு அந்த பள்ளியிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஆசிரியர் சொன்னார், தனியார் பள்ளியில் தனியார் பள்ளியிலே ஆசிரியராக இருப்பதை விட அரசு பள்ளியிலே படித்தால் அதிலே பதவி உயர்வுகள் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே அதற்கும் அப்ளை செய்தேன். உடனே பவானி சாகரிலே எனக்கு பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல் செகண்டரி டீச்சர், அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8வது வகுப்பு வரை அப்பொழுது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுகளுக்கு பாடம் சொல்லிக்கக்கூடிய ஒரு வாத்தியார் வேலை எனக்கு கிடைத்தது. பவானி சாகரிலே பேசிக் ட்ரைனிங், கவர்மெண்ட் பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல், அதிலே போய் பார்த்தால் எல்லோருமே என்னை விட வயதானவர்கள், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். அப்பொழுது எனக்கு 24 வயது, பார்த்தால் 30 வயதில் கூட இருக்கிறார்கள் எல்லா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். அவர்களுக்கு நான் வகுப்பெடுத்தேன். அங்கே 1 வருடம் இருந்தேன். அதுவும் வந்து மிகவும் அனுபவித்து செய்தேன். எனக்கு இந்த வாத்தியார் வேலை, இந்த டீச்சர் வேலை ரொம்பவும் பிடித்திருந்தது. காரணம், நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு தெரியாததை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்கிற ஒரு வித்யா கர்வமும் எனக்கு இருந்தது. இதற்காக நான் நிறைய படித்தேன். படித்ததையெல்லாம் நான் பயன்படுத்திக் கொண்டேன். இனி நமக்கு வாத்தியார் வேலை தான், டீச்சர் வேலை தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கவர்மெண்ட் பேசிக் ட்ரைனிங் ஸ்கூலிலிருந்து பவானி சாகரில் இருந்து பண்ருட்டிக்கு பக்கத்திலே பாலூர் என்கிற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். டிரான்ஸ்ஃபர் என்றால் அப்போது பீவிங் ஸ்கூல், ஏவிங் ஸ்கூல் என்று 2 இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். பீவிங் ஸ்கூலில் என்பது பேலரி, பேசிக் சேலரி மிகவும் 140+ DA, மீறி போனால் ஒரு 250-260 ரூபாய் தான் கிடைக்கும். இன்றைக்கு மதிப்பு வந்து அதனுடைய மதிப்பு 40,000 ரூபாய் என்று நான் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன். ஏவிங் ஸ்கூல் என்பது அதை விட அதிகம். பேசிக் பே என்பது 340 ஆரம்பித்து உங்களுக்கு சேலரி வந்து கைக்கு கிடைக்கும் போது டிஏ எல்லாம் சேர்த்து 600 ரூபாய் கிடைக்கும். அப்பொழுது அந்த காலத்தில் நான் சொல்லுகிறது, இதை சொல்லும் பொழுது 1978 என்று நினைக்கிறேன். அதில் 600 ரூபாய், இன்றைக்கு அந்த 600 ரூபாய் என்பது பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்க்கு சமம். அந்த வேலை கிடைத்த உடனே எங்களுடைய வீட்டிலே மிகப்பெரிய சந்தோஷம். என்றால் எங்களுடைய வீடு மிகப்பெரிய வசதியான வீடு கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு மேலே என்று சொல்லுவார்கள் இல்லையே, சரியாக வறுமை கோட்டுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். வாரத்தில் ஒரு நாள் தான் இட்லி சுடுவார்கள். அன்றைக்கு எங்கள் பண்டிகை தீபாவளி பொங்கல் என்று தான் இட்லியே சுடுவார்கள் வீட்டிலே. அது வரைக்கும் காலையிலே சோறு ஆக்கினால் காலையிலே அந்த சோறு, மத்தியானம் அந்த சோறு, இரவிலே அந்த சோறு, மழையினால் பழைய சோறு. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்பொழுது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சின்னப்பா, சின்னம்மா, பெரியப்பா, பெரியம்மா என்று ஒரு கூட்டு குடும்பம். ஒரு பெரிய பானையிலே வைத்து சோறாக்குவார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமான விஷயம். அதெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து ஒரு 15 பேர் உட்கார்ந்து சாப்பிட்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இப்போ கதைக்கு வருவோம். பவானி சாகரிலிருந்து பண்ருட்டிக்கு மாற்றினுடனே வீட்டிலே எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். 600 ரூபாய் சம்பளம். அப்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பவுன் ஒரு தங்கம் பவுன் 75 ரூபாய். இன்றைக்கு ஒரு பவுன் எவ்வளவு? 50,000 ரூபாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. வீட்டில் சொன்னார்கள், அந்த அம்மா வந்தவன சொன்னாங்க, டேய், 600 ரூபாய் வந்தவன ஒரு 7 பவுன் அது வாங்கலாம் போட்டுக்கலாம் என்று சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலை. உடனே மூட்டை கட்டிக்கொண்டு அப்பொழுது இப்பொழுதெல்லாம் போகிறது போல பஸ் ட்ரெயின் எல்லாமே கிடையாது, மாற்றி மாற்றி செல்ல வேண்டும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த பஸ் பயணம் இரவு 10 மணிக்கு போய் பண்ருட்டி போய் சேர்ந்தேன். பண்ருட்டியிலிருந்து பாலூர் என்பது ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. உடனே அங்கிருந்து ஒரு டவுன் பஸ் மாதிரி ஒரு பஸ்ஸில் கொடுத்து போய்
சூட்கேஸோடு போய் இறங்கினேன். பாலூர் முழுவதும் ஒரு மயான அமைதி, ஒரு சின்ன கிராமம், ஒரு கூக்கிராமம், ரோடு கிடையாது, ரோட்டின் ஊரின் நடுவே சாக்கடைகள் போய்கின்றன, பன்றிகள் மேய் கொண்டிருக்கிறது, ஒரு டீ கடை, ஒரு மளிகை கடை, மினுக்கு மினுக்குன்னு ஒரு அங்கங்கே பல்ப். ஏதோ நான் கதை சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க, இது உண்மையாக நடந்தது. மினுக்கு மினுக்குன்னு அங்கங்கே பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் சூட் கேஸோட போய், ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல, அங்கே போய் டீ கடையில் போய் நின்று இங்கே ஸ்கூல் எங்கே இங்கே இருக்குன்னு கேட்டேன். அந்த டீ ஆர்டர் போவர் வந்து புதுசாக வந்து வாத்தியாரான்னு கேட்டார். பார்த்த உடனே ஸ்கூலை பார்த்து கேட்டவுடனே புதுசாக வந்து வாத்தியாரா, ஆமாம் நான் சேர வந்திருக்கேன். அப்படியா, இப்படியே நேராக போங்க, அங்கே ஒரு சந்து இருக்கும், ஒரு மரம் ஒன்று இருக்கும், மரத்தை விட்டு சந்து ஒன்று இருக்கும், அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா தலைமை ஆசிரியர், அதாவது ஹெட்மாஸ்டர், அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் வயசானவர், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சாக்கடைகள்லாம் தாண்டி, பண்டிகைகள்லாம் தாண்டி கொண்டு பயந்து கொண்டு சூட் கேஸ் எடுத்துக்கொண்டு போய் சந்திலே நுழைந்து போய் பார்த்தால் ஒரு பெரியவர் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பேப்பரை படுத்து கொண்டிருந்தார். போனவுடனே, சார் வணக்கம், யார் கேட்டேன். சார் என் பேர் ராஜகோபால். அப்போ என் பேர் ராஜகோபால், அப்போ எல்லாம் ராஜேஷ்குமார் கிடையாது. சார் என் பேர் ராஜகோபால், கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், இங்கே வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ண வந்திருக்கேன். அப்படியே உள்ள வாங்க உட்கார வச்சார். வயசு என்ன இருக்குதுன்னு கேட்டேன். சார் 24 ஆகுது. அப்படியா, கல்யாணம் இல்லை சார், இனிமேல் தான் சார் கல்யாணம். ஓஹோ சரி. அப்புறம் அவர் சொல்லும்போது அவர் பார்வை திரும்பி பார்த்த உடனே அவருடைய மனைவி அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த அம்மா ஏதோ சொல்கிறாங்க, இவர் வந்து இப்படி இப்படிங்கிறாரு. நான் பார்த்தேன், என்னங்க அப்படி கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, போஸ்டிங் போட்டிருக்காங்க, நல்ல ஸ்கூல் தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கிராமத்தை பார்த்தீங்கள, குக்கிராமம், இங்கே நீங்கள் தங்க முடியாது, இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லுக்கோப்புன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தங்கிட்டு தான் இங்கே வரணும். டெய்லி இங்கே 9:30 இங்கே ஆரம்பமாகும் ஸ்கூலு, நீங்கள் அங்கேருந்து 7:30 புறப்பட்டால் தான் இங்கே வந்து சேர முடியும், பஸ்ஸு வந்து ரொம்ப லேட்டாக வரும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அங்கே தான் தங்கணும். எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், இந்த ஊரில் பன்றிகள் நிறையா இருக்குது, கொசு நிறையா இருக்குது, எலிஃபென்டியாசிஸ் அப்படிங்கிற ஒரு யானைக்கால் வியாதி இந்த ஊரில் ஒரு 10 பேரில் ஒரு 5 பேருக்கு அது இருக்குது, இப்படி என்று சொல்லி என்னை பயமுறுத்த ஆரம்பித்தார். உண்மையாகவே அப்படித்தான் ஊர் இருந்தது. நீங்கள் நாளை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நடந்து போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு அதாவது யானைக்கால் வியாதி இருக்கும். ஏன்னா கியூலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோ இந்த ஊரில் நிறைய இருக்குது. எனக்கான வயசானவன், இன்னும் ஒரு 2 வருஷம் தான் சர்வீஸ், எப்படியோ நான் போயிடுவேன், உங்களுக்கு சின்ன வயசு, பார்த்துக்குவாங்க தம்பி, உங்களை ஏன் இந்த ஏரியாவில் போட்டாங்கன்னு தெரியாது, இது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா, உங்களுக்கு நீங்கள் போங்க, கோயம்புத்தூரில் வந்து போஸ்டிங் நிறைய இருக்குது, காலியாக இருக்குது, நீங்கள் போய் ஏதாவது ஒரு போஸ்டிங் வேற ஏதாவது மாற்றிக்கிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், அவர் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வித்தியாசியாக பேசினார். உடனே நான் வந்து அப்போ ட்ரங்கால் தான், இப்போல்லாம் ஃபோன் மாதிரி ஃபோன் கிடையாது, எஸ்டிடி பை எஸ்டிடி எஸ்டிடி கிடைக்கிறது, ட்ரங்கால் போட்டோம்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் போய் சேரும், நமக்கு வந்து காத்துட்டு இருக்கணும். அங்கே போய் ஒரு இடத்துல போய் ஒரு ட்ரங்கா அங்கே போடணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு 15 நிமிஷம் கழித்து நம்ம வீட்டை பார்த்து ஒரு ஃபோன் வச்சுருந்தார் ஒருத்தர், அங்கே ஃபோன் போட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவை வரவழைச்சு இது மாதிரி வந்து ஹெச்எம் சொல்கிறார், இங்கே கொசு இருக்குது, எலிஃபென்டியாசிஸ் வியாதி இருக்குது, தங்க முடியாது, இப்படியெல்லாம் சொன்ன உடனே அப்பா என்ன சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நீ அங்கேயே இருக்குன்னு சொல்லி போன வச்சு போன வைக்க போனார். அம்மா அம்மா எடுத்து அதெல்லாம் வேண்டாடா, நீ முதல்ல புறப்பட்டு வாடா, அதுதான் அம்மா. அம்மா என்பவள் சம்பளத்தை பார்க்கவில்லை, மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளம். அப்பா சொன்னது எப்படியோ இருந்து பார் என்று சொன்னது, அம்மா சொன்னது புறப்பட்டு வாடா உடனே, அந்த வேலையை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னி எனக்கு திட்ட ஆரம்பித்துவிட்டார். அம்மா நல்ல வேலையம், அதெல்லாம் வேலையாவது ஒன்றாவது, நீ லட்சக்கணக்காக சம்பாதி அந்த சம்பளம் எனக்கு வேண்டாம், நீ வந்து முதல்ல வரணும், யானைக்கால் வியாதிங்கிற
க்யூலெஸ் கொஸ்டுங்கிற சாப்பாடு கிடைக்காதுங்கிற தங்க முடியாதுங்கிற அப்புறம்னா பெரிய வேலை உனக்கு முடந்து முதல்ல வாடான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து வராதுங்கிறாரு எங்கள் அப்பா சொன்னார். கடைசியில் எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க. உடனே சூட் கேஸ் கட்டிட்டு நான் வேற அவர் சொன்னது வந்து ஹெச்எம் சொன்னது போஸ்டிங் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர் போன உடனே சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சிஇஓ போய் பார்த்து மேடம் இந்த அப்போ வந்து விசாராச்சின்னு ஒரு அம்மா இருந்தாங்க சிஇஓவா, அவங்களுக்கு போய் பார்த்து நீங்கள் பேசுங்க தம்பி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு இடத்துல வேலை போட்டு தருவாங்க. ஏன்னா நீங்கள் அன்ட்ரெயின்டாக வேலை பார்த்துருக்கீங்க, தேவாங்க ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கீங்க, அப்புறம் கவர்மெண்ட் பேசிக் ட்ரைனிங் பவானி சாகரில் வேலை பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வேலை நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா அந்த தைரியத்தில் நான் புறப்பட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு புறப்பட்டு வந்து மறுநாள் காலையில் 10 மணிக்கு சிஓ ஆஃபீஸுக்கு போனேன். நேரம் விசாரிச்ச அம்மாவை பார்த்தேன், மேடம் இது மாதிரி அந்த ஊருக்கு போனேன், அங்கே க்யூலெக்ஸ் கொசு இருக்குது, எலிஃபிட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் ஜாயின் பண்ணலை மேடம் நான் சொன்னாங்க. அப்படியா, ஆ சரி, ஒரு வேலை பண்ணு தம்பி அந்த அம்மா சொன்னாங்க, இந்த தமிழ்நாட்டில் கொசு எங்கே இல்லைன்னு சொல்லு, கொசு எங்கே இல்லைன்னு சொல்லு, அங்கே உனக்கு போஸ்டிங் போட்டு தர்றேன், அவ்வளோதான் சொன்னாங்க. மேடம் அது இல்லை என்ன நினச்சிட்ருக்கு நீ, உடனே அந்த அம்மா ஃபோன் ரைஸ் பண்ணாங்க, என்ன நினச்சிட்ருக்க நீ, அந்த ஆள் சொன்னால் உடனே ஓடி வந்துடுறதா, சரி அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்களாம் யார், அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஏன் ஓடல, அவங்க அவர் ஏன் ஓடல, முதல்ல 58 வயசு ஆச்சு அவருக்கு அப்போ அவர் சொல்கிறீங்க, அவர் ஏன் ஓடலை, அவர் 2 இயர்ஸாக இன்னும் இருக்கு நான் இருக்கிறேங்கிறாள், புரிஞ்சுக்க வேண்டாம் ஓட இல்லையா உனக்கு, நீ ஜாயின் பண்ணிட்டு வந்து கேட்டிருந்தா கூட ஒரு நான் ஒத்துக்குவேன், நீ ஜாயின் பண்ணால் வந்து எனக்கு வேற வேற இடத்துல வேற வேணும் கேட்குறப்பாரு, அதுக்காக உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போடுறேன், வெயிட்டிங் லிஸ்ட் போட்டாங்கன்னா எப்போ வேலை வாய்ப்புனு எனக்கு தெரியாது, ஏன்னா அது கூட ஒரு செட்டு வரும் உள்ள, அந்த செட்டுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கு தான் உனக்கு வேலை என்று சொல்லி என்னுடைய வாத்தியார் வேலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த மகா புண்ணியவதி தான் அந்த விசாரிச்சு, அதோடு முடிஞ்சது என்னுடைய வாழ்க்கை. அப்பா சொன்னார், நான் சொன்னேன் கேட்டியா நீ அம்மா இருந்தது அப்போ கூட போனால் போதுங்க என் புழைக்குவா வழி இல்லை, என் பையன் வந்ததே பெருசு, அம்மா பாருங்க இதுதாங்க அம்மா, நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் போட்டு பாதுகாத்துங்க, உங்கள் அம்மாவை எல்லாம் அவங்கள வைருங்க, தயவுசெய்து சொல்கிறேன், யாரையும் அம்மா அப்பாவை நீங்கள் தாழ்வாகவோ கீழ்த்தரமாகவோ பேசிவிடாதீர்கள், அவர்களை மதியுங்கள், உண்மையாக சொல்கின்றேன், ஜப்பானிலே சொல்வார்கள், ஜப்பானிலே சென்று என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், வீட்டில் 2 பெரியவர்கள் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் வந்து பெருசமாக பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2 வைரங்கள் இருக்காங்க, ஒவ்வொரு ஜப்பானையும் சொல்லுவானாமா எனக்கு 2 வைரங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்ல வர்றாரு, ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க 2 கிழடு இருக்கோம் சொல்லுவோமா இல்லையா, இப்படிதான் சொல்லுவோம் வர வீட்டில் 2 வயசானதுங்க பாடாப்படுத்துதுங்க சொல்கிறோமா இல்லையா, நாம பெண்கள் இருக்கிறார்கள் இங்கே ஒரு ஒரு விஷயத்தை சொல்வேன், மாமனார் இருமினால் கிழடு இருமுது என்று சொல்வார்கள், அப்பா இருமினால் என்னங்க எங்கள் அப்பாவுக்கு என்னமோ இருக்கிறார்கள் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாங்களா என்று சொல்வார்கள் பெண்கள், இது உண்டா இல்லையான்னு நீங்களெல்லாம் எப்படி தெரியாது, எனக்கு நான் கேள்விப்பட்ட பெண்கள் எல்லாம் அப்படித்தான், அப்பா இருமினால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், மாமனார் இருமினால் கிழடு இருமுது, இப்படியெல்லாம் பேசக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், எங்கள் சொந்தத்திலையும் சரி நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி பெற்றோர்கள் மதிப்பதே இல்லை, பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், அம்மா என்பவள் அவள் தான் தெய்வம், படைத்தவனை வணங்குகிறோம், படைத்தவர்கள் யார், நமக்கு படைத்தவங்க யார் சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு தெரியுமில்ல அம்மா அப்பா தான் நம்மளை படைத்தாங்க, அப்போ அவங்களே வணங்கக்கூடாது, படைத்தவன் நம்பிக்கொண்டிருப்பவர் சிவனை வணங்குகிறோம், நான் கடவுள் பக்தி உள்ளவன், கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுள் பக்தி நிறைய உள்ளவன், ஆனால் பெற்ற தாய் தந்தை தான் கடவுள், நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போய் வேண்டுதல்களை வைத்தால் கூட அதெல்லாம் பலிக்காது,
நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், பேரம் பேசுகிறோம் போய், கடவுளே நீ எனக்கு இது பண்ண கொடு, எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு, உனக்கு நான் வைரவில் வைக்கிறேன், எனக்கு இது பண்ண கொடு, நான் 1000 1008 தேங்காய் உடைக்கிறேன், நீ இதை பண்ணி கொடு, நான் பாத யாத்திரை வர்றேன், நீ இதை பண்ணி கொடு, நான் உண்டியில் 10000 ரூபாய் போடுறேன், ஆண்டவன் பார்க்காத பணமா, ஆண்டவன் பார்க்காத வைரவேலா, ஆண்டவன் பார்க்காத கிரீடமா, கயிறுக்கீடமா, திருப்பதி கொண்டு போய் எல்லோருமே வைர கிரீடம் சாதிக்கிறார்கள், அவன் பார்க்காத வைரவன் வைரமா, நீ போய் பார்த்து தான் அவனுங்க அந்த தூக்கி வை வை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஆண்டவன் கிடையாது. பெற்றவர்களை போட்டு பாதுங்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கு வாழ்க்கை. நான் ஒவ்வொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிலும் சொல்லுவேன், தயவு செய்து பெற்றோர்களை நீங்கள் தாழ்வாகவோ கீழ்த்தரமாகவோ நடத்தி விடாதீர்கள். அவர்கள் இங்கே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் வானுரை தெய்வங்கள். நாம் ஏன் திதி போடுறோம், வானுரை தெய்வங்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டியதற்காக இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லிட்டு போகட்டும், ஆனால் எதுவுமே காரண காரணமின்றி நடக்கவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ராஜராஜ சோழன் வந்து ஒரு சிவனுக்கு கோயிலை கட்டுறான்னா அவன் கடவுள் நம்பிக்கை இல்லையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் இருக்கிறார், ஆனால் அவருக்கு இல்லாமல் இருப்பவர் போல் காட்டிக்கொள்கிறார், அவ்வளவுதான், உணர்வது தான் கடவுள். நீங்கள் நல்லவராக இருந்து பாருங்கள், உங்களுக்கே உங்கள் முகமே தெளிவாக இருக்கும், பிரகாசமாக உங்கள் நீங்கள் உணர்வீர்கள், கடனாளிகளை பார்த்தால் உங்களுக்கே உங்களை பிடிக்கும், நல்லவராக இருந்தாலே ஒரு தயவு, நான் நல்லவன்டா அது கர்வம் வரும் உங்களுக்கு, ஏன் நான் பிடிக்கிறது இல்லடா, நான் உண்மையை சொல்கிறேன், நான் இதுவரை கொடுத்ததில்லை, புகைப்பிடித்ததில்லை, வெற்றிகளை பார்க்கூட பாடு போடுறதில்லை, இந்த 75வது வயது எனக்கு இப்பொழுது, நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் கொட்டா விடுவதில்லை, சோர்ந்து போக மாட்டேன், ஏனென்றால் நல்ல பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் காரணமாகத்தான் சென்ற 20 வருடங்கள் நான் வருடம் மெடிக்கல் செக்அப் செய்யும்போது டாக்டர் சொல்லுவார், சார் உங்கள் லிவர் வந்து 40 வயசுக்கான இருக்கு சார், சார் உங்கள் கிட்னி அவ்வளோ ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கு சார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. இதே ஒரு குடிகாரன் சொல்ல முடியுமா, எனக்கு தெரிந்த பல டாக்டர்கள் இருக்கார்கள், அவரெல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் எனக்கு, சார் 40 வயசில் வர்றான் சார் ஒருத்தன் லிவர் சிரோசிஸ், லிவர் சுருங்கி போச்சு, கேட்டால் 10 வருஷமாக குடிக்கிறான், டாஸ்மாக் போகாதனால கிடையாது, கட்டிய மனைவி, தொட்டில் குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற 2 பொண்ணுங்க, இவன் குடிச்சிட்டு இருக்கான், கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆகுது, செத்து போகிறான், அதுக்கப்புறம் வாழ்க்கை அதுவா வாழ்க்கை, அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடைக்க போதைக்கா வாழ்க்கை. தயவு செய்து சொல்கிறேன் ஆண்களே, தயவு செய்து உங்களுக்கு குடிப்பழக்கமோ புகை பழக்கமோ இருந்தால் விட்டு தொலையுங்கள், புகைப்பிடித்தால் என்ன கிடைக்கிறது, உள்ளே போய் நெருங்குது, சமையலர் ஆகிறது, அது 3ம் தர ஓட்டலை போல நுரையீரல்கள் கெட்டு போகிறது, கிட்னி என்பது தாயை போல கடைசி வரைக்கும் காட்டிக்கொள்ளாது, கடைசி வரைக்கும் அது சுத்தம் பண்ணிட்டே இருக்கும், அம்மா மாதிரி, அம்மா வந்து ஒரு உடம்புக்கு வந்தால் காட்டிக்க மாட்டாங்க, வீட்டில் அவங்க போல வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, கடைசி ஒன்றா மயங்கி விழுவாங்க, அப்போ தான் தெரியும் நமக்கு அம்மாவுக்கு பிரச்சனை, அது மாதிரி கிட்னியும் கடைசி வரைக்கும் அது போராடும், கடைசி வரைக்கும் போராடும், கடைசியில் தான் என்ன முடியலடா நான் விட்டுரும், அப்போ தான் டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணணும், ஏன் குடி புகைப்பழக்கம் தேவையா இது, அதை நாம் யோசித்து பார்க்கிறேன், சமுதாயம் யோசித்து பார்ப்பதில்லை. நான் என்னுடைய கல்லூரியில் போய் 2000 பேர் சொல்லுவேன், இதில் 10 பேர் திருந்தங்கள் போதும் எனக்கு, 2000 பேரிலே 10 பேர் திருந்துங்கள் போதும் என்று சொல்லுவேன், அந்த 10 பேர் திருந்தினாலே போதும் எனக்கு, நான் சொல்லி தயவுசெய்து இங்கே இருப்பவர்கள் யாருக்காவது அந்த புகைப்பழக்கமோ குடிப்பழக்கமோ இருந்தால் விட்டு தொலையுங்கள், வாழ்க்கையை இன்பமயமாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தினமலர் ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் சொன்னார்கள், 100 பேரை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லி, எப்படி கிடைத்தது, அந்த 10 பேர் எப்படி தேர்வானார்கள், அந்த லட்சிய விருதுக்கு எப்படி அவர்கள் தகுதி பெற்றார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள்,
அரிய செயல்களை செய்ததன் மூலம், அரிய செயல்களை செய்ததன் மூலம் அந்த விருது உங்களுக்கு கிடைத்தது. அவர் சொன்னார் 100 ரெக்கமெண்டேஷன், 10 பேரில் 8 பேர் அரசு பள்ளிகள் என்று சொன்னார்கள். எப்படி கிடைத்தது? உங்கள் தகுதிக்கு கிடைத்தது. எனக்கு கலைமாமணி விருது கிடைத்தது. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவங்க இல்லை. உங்களுக்கு தெரியும், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் கலைமாமணி விருது போகும். அரசியல் இருக்கிறது அதிலே. போன் பண்ணி சொன்னால் அவன் கொடுத்துரு என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு கலைமாமணி விருது எப்படி கிடைத்தது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு கீழே வந்து ஸ்கிரால் போகிறது, கலைமாமணி விருது பெற்றவர்கள் என்று பெயர் போகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சா கந்தசாமி, நாஞ்சில் நாடன், ராஜேஷ்குமார் கலைமாமணி விருதுக்குரியவர்கள் போகிறது பெயர். எனக்கு ஆச்சரியம், என்ன நம்ம பேர் போகுது? நாஞ்சில் நாடன் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், சாகித்ய அகாடமி வாங்கினவர். சா கந்தசாமி சாகித்ய அகாடமி வாங்கினவர். நான் ஒரு ஆசிரியர், கதாசிரியர், நாவல் எழுதியிருக்கிறேன், ஒரு எழுத்தாளர். எனக்குடா இவங்க கொடுக்குறாங்க, ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த கலைமாமணி விருது வாங்க போகும்போது தான் எனக்கு தெரிந்தது. அப்போ டிஎம்கேலே அங்கே இருக்கக்கூடிய இளம் பருதி விழுதிங்கிற ஒரு எம்எல்ஏ ராமநாராயணன் ஒரு எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் உங்களுக்கு எப்படி இந்த விருது கிடைச்ச தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்று சொன்னேன். எனக்கு ஆச்சரியம் தான் சொன்னேன், எங்களுக்கு ஆச்சரியம்தான். இது எப்படி கிடைத்தது உங்களுக்கு என்றால், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு நாள் ஹிந்து பேப்பரை பார்க்கிறார். இந்த ஹிந்து பேப்பரில் என்னை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஏ ரைட்டர் ஐயிங் ஆன் கின்னஸ் ரெக்கார்ட், ஒரு எழுத்தாளர் கின்னஸை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்கிற ஒரு இது அங்கே போய்கொண்டிருக்கிறது. அந்த இது அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் படிக்கிறார்கள். உடனே அவர் காட்சி என்ன, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் கின்னஸ் அவார்டுக்கு போகிறார். அதை இந்து பத்திரிகையிலே அரை பக்கத்துக்கு போட்டு அவர் போட்டோவை போட்டு போகிறார்கள் என்றால் நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த எழுத்தாளனுக்கு? ஏனால் அவர் ஒரு எழுத்தாளர், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுத்தாளர். நான் டிஎம்கே கிடையாது, இதை பற்றி நீ தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் எந்த ஓட்டு போட்ட எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்ததில்லை, அதை சொல்லிவிடுகிறேன். அப்படி நான் மாறி மாறி போடக்கூடியவன் நான். எந்த வேட்பாடு நல்லவர் என்று பார்த்து போடுகிறவன் நான், எந்த கட்சியும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு கின்னஸ் அவார்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு விருது. இவரை ஏன் நாம் கவனிக்கவில்லை? இவர் பயிர் கதைகள் பத்திரிகையில் வருகிறது, பார்க்கிறோம். இன்னைக்கு இந்து பத்திரிகையில் அரைப்பக்கம் ஒதுக்கி அவன் போட்டோவை போட்டு போட்டிருக்கிறார்களே, அப்போ நாம் என்ன செய்திருக்கேன்னு சொல்லி உடனே தமிழ் இசை சங்கத்துக்கு போன் செய்கிறார். இவருக்கு நாம் என்ன செய்ய, இவர் கலைமானி கொடுத்துருக்கோமா இல்லை, முதல்ல அவர் பேரை போட அதில் சேரு என்று கலைஞர் சொல்லி அந்த பெயரை போட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொன்னார். அந்த விருது எப்படி கிடைக்கும்? அப்படி கிடைத்தது எனக்கு, நான் நினைக்கப்பட்டது கிடையாது. எப்படி சேர்ந்து எப்படியோ நுழைந்து எப்படி என்னை வந்து அந்த கலைமாவன் விருது, அதை நான் போட்டுக்கொள்வதில்லை. கலைமாவன் ராஜேஷ்குமார் போட்டுக்கொள்வதில்லை. எனக்கு இந்த விருதுகள் சம்பந்தமே எனக்கு அதில் வந்து உடன்பாடே கிடையாது. இந்த விருதுகளும் இதெல்லாம் ஒரு மாயை, இது வெயில் கால சர்பத் மாதிரி சாப்பிட்டு அதோடு சரி, அதுக்கப்புறம் அதெல்லாம் நினைச்சு பண்ணுங்க. ராஜேஷ்குமார் கலைமாவை போய் வெளியே போய் கேட்டு பாருங்க, யாருக்கா தெரியுமா ராஜேஷ்குமார் கலைமாவை வாங்கி தெரியுமா? யாருக்கு? என்னோட ஃபேமிலிக்கு தெரியும், இப்போ நான் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் வெளியே போனால் அதையும் நீங்கள் மறந்துடுவீங்க. விருதுகளெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, என்னை கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு லட்சிய விருது என்கிற போது அதை கூடுவேன் மரியாதையாக வேறு. தினமலர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, லட்சக்கணக்கான பேர் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையை வந்து ஒரு ஆய்வை நடத்தி அதில் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அதிலே ஒரு 10 பேரை நீங்கள் சேர்ந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி அவர்கள் தலையெழுத்தவர்களுக்கு எப்படி வருகிற விருது பாருங்கள். இந்த விருது இன்னும் உங்களை பல விருதுகளுக்கு கொண்டு போகும். எந்த ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்காக ஆசிரியர் தொழிலுக்கு விட்டு மற்ற தொழில்களை பார்த்து பிறந்தனால் உங்களுக்கு அந்த விருது கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இந்த மிகச்சிறிய விழாவாக இருந்தாலும் நான் இங்கே வந்தேன். அதற்கு பிறகு நான் எழுத்தாளனாக மாறியது வேறொரு கதை.
எழுத்து ஆனால் மாதிரி என்னுடைய இருந்தது ஒரு ஒரு சிறிய பொறி, மிகப்பெரிய ஒரு பொறியாக மாறியது. 1968 நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த வருஷம் வெளியே விட்டு வருகிறேன் மே மாதம் அன்று, என்னுடைய தமிழ் பேராசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் என்கிட்ட சொல்றார், எங்கிட்ட இல்லை கிளாஸ்ல வந்து சொல்றார், இந்த கல்லூரி ஆண்டு விழா மாணவர்களிலே ஒரு சிறுகதை வேணும் எனக்கு. எல்லாரும் கதையெல்லாம் எழுதுறாங்க, கவிதையாக எழுதுறாங்க, எல்லாம் காதல் கவிதையாக எழுதுறான், எவனை பார்த்தாலும் காதல் கவிதையாக எழுதுறான், எனக்கு வந்து ஒரு நல்ல கதை வேணும், யார் எழுதுறீங்க? அப்போ எனக்கு பின்னாடி இந்த ஒரு மாணவன், அவனுக்கு எப்பவுமே என்ன மாட்டுகிற வேலை தான், அவன் இவன் எழுதுவான் சார் கதை அப்படின்னு சொல்லுவான், இவன் எழுதுவான் சார், நல்லா எழுதுவான் சார் கதைன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டான். எனக்கு உண்மையாக கதையாக தெரியாது, எனக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்து வீட்டை காப்பாற்ற வேண்டும், அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டும், எனக்கு பின்னே 3 தங்கைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தம்பி ஒருவன் இருக்கிறான், நான் தான் வீட்டுக்கு மூத்தப்பன். இப்படி பொறுப்புகள் இருக்கும்போது ஒரு வேலையைத்தான் நான் தேடினேன், கதையாசிரியனாக அல்ல. ஆனால் என்ன, அந்த மாணவன் சார் இவன் கதை எழுதுவான் சார் சொல்லிவிட்டான். உடனே நான் போய் சார் என் கதை எழுத தெரியாது சார், அவன் சும்மா சொல்கிறான் சார், அதெல்லாம் இல்லை, நீங்கள் வரும்போது ஒரு கதை எழுதிட்டுவான், ஏதோ ஒரு கதை எழுதிட்டுவான் சொல்லிட்டு போய்விட்டார். மறுநாள் போனான், எங்கே கதைன்னு கேட்டார். சார் எனக்கு எழுத தெரியாது சார், கதை எழுத தெரியாது சார், அவன் சும்மா சொன்னான் சார் அப்படின்னு. அதெல்லாம் தெரியும், நாளைக்கு நீ கதையோடு வா இல்லைன்னா வராது. உடனே நான் அந்த தெருவில் இருக்கக்கூடிய தியராயர் படிப்பகுங்கிற ஒரு இலவச பாடசாலைக்கு சென்று, வீட்டில் புத்தகம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது, அங்கேயே போய் பார்த்தேன். அம்பி மாமா, கண்ணன், ஆனந்தவிடன், குமுதன், கலைமகள், அமுதசுரபி, அப்போ தான் அன்னைக்கு புரட்டி பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரைட்டர்ஸ் அகிலன், கல்கி, நாப்பாத்திர சாரதி போன்ற பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் கதை எழுதுறாங்க, நாம் என்னடா கதையை நான் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஒரு கதை வந்து எழுதினேன். அப்போ ஒரு காதல் கதை எழுதினேன். அந்த காதல் கதை வந்து ரொம்ப சாதாரண கதை தான். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு எதிரில் ஒரு டீ கடை இருக்குது. டீ கடை அந்த கிராமத்தில் அந்த ஹோட்டலில் இருக்க கல்லால் உட்காந்துருக்க பையன் வந்து அவன் வந்து உயர்ந்த ஜாதி, இங்கே பாத்திரம் கழுவுற பொண்ணு வந்து தாழ்ந்த ஜாதி, ரெண்டு பேருக்கு லவ் ஆகுது, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அப்போல்லாம் ஊரில் வந்து பல விதமான கட்டுப்பாடுகள். இந்த காதல் வர வெளியே வந்த உடனே பஞ்சாயத்து நடக்குது, பஞ்சாயத்து நடத்த அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, ரெண்டு பேரையும் ரெண்டு குடும்பத்தையும் விலக்கி வைக்கிறோம், இல்லைன்னா இந்த ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியே போயிடும். இந்த காதல் ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிடும்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தையே வெளியே துரத்துருவோம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிடுறோம் சொல்லி ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. வெளியே போய் அந்த ஊர் எல்லை வந்து முடிகிற இடத்துல வந்து மறுநாள் காலையில் பனை மரங்கள் இந்த இதனால் வேயப்பட்ட தென்னை மரத்தில் வேயப்பட்ட ஒரு சின்ன குடிசையில் ஒரு டீ கடை ஆரம்பமாகுது. அந்த பையன் டீ போட்டுட்டு இருக்கான், இவர் டீ டம்ளர் கழுவிட்டு இருக்கா, 4 பேர் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காங்க. புது வாழ்வு டீ ஸ்டால்னு ஒரு பேர்டு, அதுதான் கதை. அவங்க தொழில ஆரம்பிக்கிற புது வாழ்வு டீ ஸ்டால், அங்கே ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, கதை அதோடு முடியுது. உடனே அந்த கதையை படிச்சுட்டு சொன்னார், ஏதா இப்போவே இந்த மாதிரி புரட்சிகரமாக கதை எழுத, நீ கண்டிப்பாக நாளைக்கு பெரிய ஆளை வருவோட, நீ கதையோட நடையும் நல்லா இருக்குது, எடுத்துக்கிட்ட தீமும் நல்லா இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் செத்து போகல, காதத்தோ செத்து போகல, போராடி ஜெயிச்சு அவங்க ஒரு டீ கடை வச்சு அவன் சொன்ன பார்த்தியா, அங்கே தான் கதை நிற்குது. அது புது வாழ்வு டீ ஸ்டால்னு ஒரு டைட்டில் வேற வச்சுருக்கியே, அதுதான் அங்கே தான் நிற்கிற, நீ பெரிய ஆளை வருவடான்னு சொல்லி மீனாட்சி சுந்தரம் அவர் பேர் ஹெச்ஓடி சொன்னார். அங்கேதான் எனக்கு பொறி தட்டுச்சு, நம்ம கதை எழுத வருது என்கிற ஒரு பொறி தட்டுச்சு. அதை தட்டிகிட்டே இருந்தேன். இந்த வாத்தியார் வேலை போன உடனே, டீச்சர் வேலை போன உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு, வேறு வழி இல்லாமல் ஹேண்ட்லூம் சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்போ பாம்பே, புனே, கல்கத்தா, ஹைதராபாத், ஹைதராபாத், பெல்லாரி, பெல்காம், கோலாப்பூர், எல்லா பக்கம் போய் 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 நிறைய மனிதர்களை பார்த்து பார்த்து அங்கே கிடைக்கூடிய கதைகள்லாம் எழுதி எழுதி அனுப்பி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். வளர ஆரம்பித்து இந்த பேரை வந்து அப்போ கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த ராஜகோபாலங்கிற பேர் வந்து
அப்போ கூப்பா ராஜகோபாலன், பிரதீபா ராஜகோபாலன், இன்னொரு ராஜகோபாலன், பல ராஜகோபாலன்கள் வந்து நாலஞ்சு பேர் இருந்தாங்க. அப்போ நாமளும் போய் அதை ஏன் நுழையணும்னு சொல்லி என் பேரை மாற்றலான்னு நினச்சேன். என்ன பேர் மாற்றலான்னு யோசிக்கும் போது எனக்கு என்னுடைய தங்கைகளில் கடைசி தங்கை எப்பவுமே வீட்டில் வந்த அந்த கடைசியாக பொண்ணை ஒரு பொண்ணு பிறந்த அவங்க மேலே தான் ஒரு பாசம் இருக்கும். ராஜேஸ்வரி அவ பேர், அந்த கடைசி தங்கச்சி பேர் ராஜேஸ்வரி. அதே மாதிரி என்னுடைய முதல் தங்கைக்கு வந்து வயசு 16 கல்யாணம் நடந்தது, 17-18 வயசில் அவர்களுக்கு உறவு பிறந்தது. பேர் முதல் பேரன் எங்கள் வீட்டுக்காரன் அனந்தகுமார் பேர் வச்சோம், நான் தான் பேர் வச்சேன் அனந்தகுமார். ராஜேஸ்வரிலேருந்து ராஜேஷையும் அனந்தகுமார்லேருந்து குமாரையும் எடுத்து ராஜேஷ்குமாரும் பேர் வச்சேன். பாசந்தா ஜெயிக்குங்கிறதுக்கு அந்த பேர் ஒரு காரணம். நான் பேர் சாதாரணமாக வைக்கல அந்த பேரை, எனக்கு பிரியமான ரெண்டு பேரை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த மேடையில் நின்று பேசிட்டு இருக்கேன் நான். அந்த ராஜேஷ்குமார்ங்கிற பேர் காரணம் வந்து இன்னைக்கு பல பேருக்குடைய மனதில் போய் தேய்க்க காரணம், இன்னைக்கு விஜயகுமார் என்னை கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு காரணம் அந்த பாசத்தினால் விளைந்த அந்த பெயர் தான். அதுதான் எனக்கு இன்னைக்கு 1500 நாவல்களை எழுதக்கூடிய வல்லமையும் சக்தியையும் இன்னைக்குமே பாசந்தா ஜெயிக்குங்கிறது இதுக்கு என்னுடைய ஒரு உதாரணம். வேற ஏதோ பேர் வைக்கல நான், வெண்ணிலவன், நிலாதாசன், தென்றல் காற்றவன் அப்படியெல்லாம் பேர் வைக்கல, கோதை மணாலன் எதுவோ வைக்கல. எனக்கு பிடித்தவர்களோட பேரை வச்சு நான் அதெல்லாம் மேலே வந்தேன். அம்மா அப்பாவுக்கு ஒரு உயிரோடு இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டேன், கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். எந்த ஒரு ஷூ வாங்கினாலும் போய் கேட்பேன், அம்மா நான் ஷூ வாங்கிட்டோமாம்மா, எனக்கு கல்யாணமான பிறகும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், என் மனைவியையும் என் மனைவி நல்லா சிவப்பாக அழகாக இருப்பாங்க. நான் தான் வந்து கலர் இதாக இல்லை தவிர புதுசாக ஒருத்தருக்கு போனோம்னா அம்மாவும் சிவப்பாக இருப்பாங்க. அவன் சொல்லுவாங்க உங்கள் மருமகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்பாங்க. ஏன்னா என்னுடைய மனைவியை வந்து மகளாக பார்க்கக்கூடிய பக்குவம் என்னுடைய அம்மாவுக்கு இருந்தது. என்னுடைய அம்மாவை வந்து மாமியாரை பார்க்கக்கூடிய அது இல்லாமல் அம்மாவை பார்த்தாங்க. அந்த ஒரு உறவு இருந்தது அவங்க உள்ள. ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்ப்பாங்க, ஒன்றா உட்காந்துதான் கீரை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, ஒன்றா உட்காந்து தான் கிச்சனில் வேலை பார்ப்பாங்க. ரெண்டு ஒன்றா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா வாக்கிங் போவாங்க. மிகச்சிறந்த ஒரு மாமியார் மருமகளாக அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. மாமனாரை நான் தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவியோட அக்காவையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க பிளைண்ட் பார்த்துட்டு இருக்கோம். மனைவியோட அண்ணனையும் நாங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்காக சொல்லலை, மனிதாபிமானம் தான் வாழ்க்கையில் முக்கியமானது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது பிரச்சனை இல்லை. 500 கோடி வச்சுட்டு அரை இட்லியை தடவிட்டுருக்காங்களே சாப்பிட முடியாமல், அதுவா வாழ்க்கை? 4 இட்லி தேங்காய் சட்னி சாம்பாரோடு எவன் சாப்பிட்றானோ அவன் தான் பணக்காரன். காலையில் பசியோடும் ருசியோடும் 4 இட்லி சாப்பிட்றான், ரசித்து சாப்பிட்றானே அவன் தான் பணக்காரன். அரை இட்லி வச்சுக்கிட்டு வாமிட்டாரு, வயிறு வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, சாப்பிட முடியல. மத்தியானம் 1/2 கஞ்சி, உப்பு இல்லாத டம்ளரில் உப்பு இல்லாத கஞ்சி, கொஞ்சம் கீரை, ஒரு வாழைப்பழம், ஒரு சப்பாத்தி, ஒரு 1/2 டம்ளர் பால், இதுவாக வாழ்க்கை? 500 கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்குது, ஊட்டியில் எஸ்டேட் இருக்குது, இதுவாக வாழ்க்கை? அது வாழ்க்கை கிடையாது. சாப்பாடு, மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், மற்றவங்களை மதிக்கிற மனிதாபிமானம், இதெல்லாம் இருந்தால் இது போன்ற அரிய பரிசுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அளித்த உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட கிரைம் கதை மன்னன் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான கைத்தட்டலோடு. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு விருது வழங்க இருக்கின்றார். முதலாவதாக திருப்பூர் குள்ளம்பாளையம் KKS நகர் சாந்தி நிகேதன் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி. Thank you.
திருப்பூர், குள்ளம்பாளையம், கேகேஎஸ் நகர், சாந்தி நிகேதன் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் து பிரியதர்ஷினி அவர்களுக்கு விருது வழங்கியிருக்கின்றார். அடுத்ததாக அவிநாசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் பி வடிவேலன் அவர்கள். அடுத்ததாக அன்னூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் திரு மா மாரிமுத்து அவர்கள். கோவை பெரிய நாயக்கன் பாளையம் வீரபாண்டிபுரேவில் இமாகுலேட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தா ராதா அவர்கள். அவிநாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் என் கவிதா அவர்கள். அடுத்ததாக உடுமலை சோழமாதேவி அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். அடுத்ததாக பொள்ளாச்சி தொப்பம்பட்டி பிரிவு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் திரு சு கணேசன் அவர்கள். வால்பாறை உருளிக்கல் மேல்பிரிவு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த கணித ஆசிரியர் திரு க வசந்தகுமார் அவர்கள். அடுத்ததாக கோவை பெரிய நாயக்கன் பிள்ளை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா பட்டதாரி ஆசிரியை சி கீதாராணி அவர்கள். அடுத்ததாக ஆசிரியர்களுக்கெல்லாம் நினைவு பரிசு வழங்கிய திரு ஆர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய கோவை பதிப்பு செய்தி ஆசிரியர் திரு கே விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்க உள்ளார்.
ஆசிரியர்களுக்கு சிறப்பு விருந்தினிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் கேட்கலாம். கதை பல்வேறு தளங்கள்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, குற்ற பின்னணியை வைத்து கிரைம் கதை ஆரம்பித்ததற்கான காரணம் ஏதாவது இருக்குதுங்களா? உங்களோட உங்க வாழ்க்கையில அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சா? கிரைம் கதை மன்னன், கிரைம் கதை பேரரசன், கிரைம் கதை சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாம் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து நான் உண்மையிலேயே வந்து கிரைம் கதை எப்படி இந்த துறைக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எழுதின முதல் கதை வந்து அதிகாரப்பூர்வம் வந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் கதை தான் நான் எழுதினேன் ஃபஸ்ட்டு. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். நான் எழுத வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்கி, நாப்பார்த்து சாரதி, அகிலன், சாண்டில்யன் எல்லாருமே சமூக கதை எல்லாருமே ஒன்றா சரித்திர கதை எழுதுவாங்க, இல்லைன்னா சமூக கதை எழுதுவாங்க. கிரைம் கதை எழுதுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ நான் நினச்சேன் சமூக கதையெல்லாம் எழுதி இவங்க கூட வந்து நான் போட்டி போட முடியாது, ஜெயிக்க முடியாது, அவங்க தொடாத சப்ஜெக்ட் எது இருக்குன்னு பார்த்தேன். அப்போ தமிழ்வாணன் ஒருத்தர் மட்டும்தான் கிரைம் கதை எழுதிட்டு இருந்தார். அவர் தூய தமிழில் கதை கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தார். அது வந்து ரீச் ஆகல, படித்தாங்க. ஆனால் ரீச் ஆகணும்னா கலோக்கியலாக எல்லாருக்கும் புரியும்படியாக எழுதணும், அது விஞ்ஞானத்தை வைக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஆசிரியனாக இருந்ததுனால விஞ்ஞானத்தை புகுத்தி கிரைம் கதை எழுதலாம்னு சொல்லி என்ன ஆரம்பித்தது தான். அப்படி ஆரம்பித்தது என்னாச்சுன்னா, எங்கள் கதைகளில் வந்து விஞ்ஞானமும் இந்த கிரைமும் ரெண்டும் கலந்ததுனால மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. எழுதின ஒரே முதல் கதையே வாடகைக்கு ஒரு உயிர். இப்போ வந்து காரில் வந்து பேட்டரி வந்து வீக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணுறோம் அல்லவா, அது மாதிரி ஒரு மூளையை இறந்து போன மூளையை இன்னொரு மூளையை வச்சு சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு யோசித்ததன் விளைவு தான் வாடகைக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் 1980 எழுதினேன். இப்போ அது உண்மையாயிட்டு வருது, ஸ்டிமுலேட் பண்ணுறது, பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இப்போ வந்திருக்கு. எப்போது 2020 இப்போ வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டிமுலேட் பண்ணலாம், மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய மூளையை இன்னொருத்தருடைய மூளையை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணி அவரை குலைக்க வைக்கலாங்கிற ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதை நான் 1980 முதல் நாவலையும் எழுதிட்டேன், வாடகைக்கு ஒரு உயிர் அப்படின்னு. இது மாதிரி சயின்ஸை கலந்ததுனால எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது, எல்லாரும் விரும்பி கேட்டாங்க, நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் இந்த கிரைம் கதை உலகத்துக்குள்ளே நான் நுழைஞ்சேன். கிரைம் கதைகளை தவிர்த்து நிறைய சமூக நாவல் எழுதியிருக்கேன். பாதரச பறவைகள், அன்பு கிடைக்குமா அன்பு, அன்பு மகா சமுத்திரம், முள் நிலவு, அப்புறம் நிறைய கதைகள், ஒரு துளி கடல். ஒரு துளி கடல்னு யார், ஒரு பெண்ணோட மனசு, ஒவ்வொரு மனசு ஒரு அதே பூவில் செய்த ஆயுதம். ஒரு பெண் தான், ஒரு பெண் வந்து வீக்காக இருக்கலாம் ஆனால் உள்ள தரவில் வந்து ஒரு ஆயுதம். கணவன் இறந்து போனால் கலங்க மாட்டான், 5 குழந்தைங்க இருந்தாலும் காப்பாற்றுவோம். இட்லி கடை வச்சாவது காப்பாற்றுவோம். 5 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது 5 பேரையும் படிக்க வைப்பா. ஆனால் மனைவியே இறந்துட்டு அவர் கணவன் என்ன பண்ணுவான்னா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும், உண்டா இல்லையா? அப்போ பூவில் செய்த ஆயுதம் யாருன்னா, பெண்கள் வந்து மென்மையாளராக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதம், சக்திங்க, சிவசக்தி. அவங்க இருந்தாதான் உலகமே இயங்கும், வீட்டில் அவங்க இருந்தாதான் வீடாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், பெண்கள் இல்லாத வீட்டில் நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாம் ஒரு ஆயுதம் தான். அதான் பூவில் செய்த ஆயுதம்னு வச்சேன். மங்கையர் மடலில் கதையாக வந்தது. ஒரு துளி கடல், ஒரு பெண்ணோட மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசைகள் இருக்கும், அது ஒரு கடலுங்கிறது, அந்த இதயத்துக்குள்ளே ஒரு கடலே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஆண் மகன். அதை புரிஞ்சுக்கிட்டவன் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான், இல்லைன்னா டைவர்ஸில் போய் முடியுது அப்படின்னு சொல்லி அந்த கதை எழுதுனேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் சமூக கதை எழுதினாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு கிரைம் கதை மன்னன், கிரைம் கதை சக்கரவர்த்தின்னு என்னை நீங்கள் கொண்டாடுறீங்க,
அதுக்கு என்னுடைய நன்றி. நன்றி. வேற என்ன கேள்வி சொல்லுங்க சார். உங்க நாவல்கள் விவேகானந்தர் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 இளைஞர்களை எனக்கு கூட இந்த இந்தியாவை புரட்டி போட்டு காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னவர். அந்த அளவுக்கு அவர் வந்து விவேகம், அந்த விவேகம் வேகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் விவேகானந்தர். ரெண்டுலையுமே விவேகானந்தர் விவேகமும் இருக்கு வேகமும் இருக்கு. அப்போ என்னுடைய ஹீரோ எப்படி இருக்கணும்னா விவேகானந்தர் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு அவர் பேர் வந்து விவேகானந்தன் அப்படின்னு வச்சேன். ஆனால் நாளடைவில் வந்து பேர் ரொம்ப பெருசா இருக்கு, விவேக் அப்படின்னு வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி விவேக்னு நான் வச்சுக்கிட்டேன். ரூபலா எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு வந்து அது ஒரு பெரிய ஒரு கதை. அப்போ நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன். மதுரையில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ராத்திரி 10 மணிக்கு வண்டி கிளம்புனா விடிய காலையில் 4:30 மதுரை போய் சேர்ந்துடும். மதுரையில் இறங்கி அந்த டவுன் ஹால் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் நுழைவிட்டது. ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனேன். 1981 நான் போகிறேன். அந்த ஹோட்டலுக்கு போய் ரூம் கேட்குறேன். அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த பெண், ஒரு இளம் பெண் வந்து ரூம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு எந்த ஹோட்டலமாக ரூம் இருக்குன்னு கேட்டேன். இல்லை ரூம் இல்லை, நீங்கள் போய் கேட்டுப்பா மற்ற ரூமில் கேட்டுப்பாருன்னு சொன்னவங்க. நான் திரும்பின உடனே, சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் ராஜேஷ்குமாரான்னு கேட்டாங்க. ஆமாண்ணு. சார் இந்த வாரம் மாலை மதியில் நீங்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க, அது உங்கள் ஃபோட்டோவை போட்டு அறிமுகம் ராஜேஷ்குமார் கோவை அப்படின்னு போட்டு உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அதான் சார் படிச்சுட்டு இருக்கேன், புக்கு பாருங்க சார் காட்டினாங்க. அப்போ நிறைய தலைமுடி நிறைய சுருள் நிறைய முடி இருக்கும். பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அதுதான் நான் அந்த அந்த பழைய நினைப்போடு வந்திருப்பீங்க எல்லாரும். அந்த பழைய அப்படியே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. நீங்க அதே மாதிரிதான் நானும். அப்ப வந்து எனக்கு வயசு 33. நான் உங்களுக்கு பேராசை அந்த இயற்கை போடக்கூடிய மேக்கப்பை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. கருப்பு சாயம் வேணா பூசிக்கலாம், அதுவும் கொஞ்ச நேரம் வெளுத்துரும், எதையுமே மறக்க முடியாது. அப்படியே வாழ பழகிக்கணுங்க. இயற்கை இயற்கையோடவே இருக்கு. முடி கொட்டு தான் விற்றுணும், அதுக்காக விக்க வைக்க கூடாது. விக்க வச்சா பிரச்சனை வரும், டை அடித்தா பிரச்சனை வரும், சோரியாசிஸ் வியாதி வரும். அந்த பிபிங்கிற கெமிக்கல் உள்ளே இறங்கினா கிட்னி போய் பாதிக்கும். இத்தனை பிரச்சனை இருக்குங்க டையில். நாம் டையை பூசி திரியிறோம். எங்கள் டாக்டர் சொன்னார், எதுக்கு எங்கள் டையை பூசிக்கணும், நீங்கள் டையை பூசிக்கிட்டு அவங்களுக்கு வயசு கம்மி யாராவது சொல்ல போகிறாங்களா, இல்லை நீங்கள் நான் பூசிக்கிட்டு அவங்களுக்கு வயசு குறைஞ்சிருச்சுன்னு ஏதாவது ரிப்போர்ட்டில் குறையுதா? வயசு தானே, விட்டுட்டு போங்களேன். அதையும் போய் சாயம் பூசிக்கிட்டு அதை ஒழுங்காக வாரத்துக்கு உதவ பூசிக்கிட்டு நான் இன்னும் இளமையாக இருக்கேன் இன்னும் இளமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டுக்கிறது என்ன பிரியோஜனம்? வியாதி வந்துட்டு யாரும் பார்க்க போகிறாங்க? அட வந்துச்சுங்களா பார்த்துக்கோங்க உடம்பேன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்காங்களே தவிர பக்கத்தில் உட்காந்து உங்களை எதாவது பார்க்க போகிறாங்களா? எதுக்கு இந்த விட்டுருங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னார். அப்போ நான் டை எடுத்து நான் விட்டுட்டேன். எப்போ டை எடுத்து விட்டுட்டேன். அந்த வாழ்க்கையோடு நம்ம வந்து ஈந்து போகணும். ரூபலாவுக்கு வருவோம். ரூபலாவை வந்து அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு சொன்னிச்சு, கொஞ்சம் நேரம் இருக்கு சார், ஒருத்தர் காலி பண்ண போகிறாரு, உங்களுக்கு ரூம் போட்டு தர்றேன். நான் வெயிட் பண்ணேன். ஒருத்தர் காலி பண்ணார், ரூம் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். ரூபலான்னு சொன்னாங்க. அம்மா எல்லாம் மணிமாலா சுசிலான்னு பேர் வைப்பாங்க. நீ ரூபலான்னு வச்சுருக்கேன்னு உடனே அம்மா அப்பாவை பேர் வச்சாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது ரூபலான்னு நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். சரி சார், எனக்கு ஒரு ஆசை சார், இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர் மாதிரி என்னுடைய கதை அடுத்த நாவல் எழுதும்போது ரூபலாங்கிற பேரை வச்சு எழுதுங்க சார். ரூபலா யாருமே எழுதலை, நீங்கள் வச்சு கதை பண்ணுங்க சார். நாங்கள் நான் எனக்கு அந்த பெயர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரூபலாங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அந்த பேரை வந்து என்றைக்குமே யாருமே மறக்கூடாதுங்கிறதுக்காக விவேக் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். விவேக் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க ரெண்டு பேர் கேஸை பற்றி பேசும்போது ரூபலா ஒரு எடுத்து சொல்லுவாங்க, விவேக் ஒன்று சொல்லுவான். அப்போ வந்து கூட வந்து விஷ்ணு அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், அவன் வந்து ஒரு பிளே பாய் ஏதாவது அப்படி ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். அதையும் கூட சேர்த்துக்கிட்டு நான் கதை பண்ணுறேன். இப்படி தான் இந்த விவேக் ரூபலா விஷ்ணுங்கிற கேரக்டர்ஸ் வந்தது. அவன் உண்மையிலேயே இருக்காங்கன்னு நினச்சிட்டு விவேக்கும் ரூபலாவுக்கும் நான் வந்து சும்மா வந்து எங்கள் பத்திரிகையில் விவேக்குக்கும் ரூபலாவுக்கும் திருமணம் சொல்லி ஒரு இன்விடேஷன் போட்டோம், பிரிண்ட் அடித்தோம் சும்மா.
அது உண்மையா நம்பி அடுத்த வாரத்திலிருந்து மொய்ப்பரம் நிறைய வருதுங்க. மணி ஆடுறப்போ எல்லாரும் 51 ரூபா, ஆமா 51 ரூபா, ஏகப்பட்ட 51 ரூபா வருது. அவர் போஸ்ட்மேன் கிட்ட சொன்னேன், அவர் கேட்ட சார் எங்க சார் ரூபெல்லாம் எங்க சார் விவேக் அவன் கையெழுத்து போன சார் அப்படின்னு. அப்படிலாம் யாரும் இல்லைங்க, அது வந்து கற்பனை பாத்திரம் அது அப்படின்னு. சார் அப்படி இருந்தா பணம் கொடுக்க முடியாது சார், எல்லாத்துக்கும் அப்படியே திருப்பி கொடுங்க, ஆட்கள் இல்லைன்னு குத்திரு திருப்பி கொடுத்துருக்கேன் சொன்னேன். அந்த அளவுக்கு இப்ப கூட எல்லாம் நினைச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு காலேஜில் போய் பேச போனா வேற சுரூபலா விவேக் எங்க விவேக் கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவு அவங்க அப்படி ஒன்றி போயிட்டாங்க. கற்பனை பாத்திரம் மாதிரி அவங்க நினைச்சு பார்க்கல. இப்போ இப்போ கூட கூடிய சீக்கிரம் வந்து ஒரு தொடர் எழுத போறேன், ஒரு பத்திரிகையில வேகமாய் வா விவேக் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கதை எழுத போறேன். விவேக்கு அவன் என்னைக்குமே வயசாக மாட்டான், அவன் என்னைக்குமே மார்க்கண்டேயன் தான், அவன் என்னைக்குமே அவன் இவன் தான். அதே மாதிரி ரூபலாவுக்கும் வந்து வயசாகாது, அவங்க வந்து நித்திய யுவர்கள். அவர்கள் ரெண்டு பேருமே அந்த கேரக்டர்ஸ்லாம் மரணம் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, இப்போ வந்து எப்படி பண்றாங்கன்னா, என்னுடைய கதைகள் வந்து குற்றம் 23 கதை வந்தது, அறிவழகன் பண்ணாரு, அவர் சண்டை மாறுதும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று பண்ணாங்க, இது பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெங்கடேஷ் பண்ணாரு. அதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பட்டம், அவர் சரத்குமார் இவங்களை நடித்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கதை யுத்த சத்தம் அப்படின்னு ஒரு கதை, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்திபன் நடித்தார், கௌதம் கார்த்திக். அப்புறம் சென்னையில் ஒரு நாள் படம் வந்தது. நிறைய கதைகள் வந்து என்னோடய பேரை போட வேண்டான்னு சொல்லி, என்ன கதை வந்து ஏதாவது விவகாரமான கதை, ரெட்டை அர்த்த பசங்களுக்கு உள்ள கதைன்னா இவனுக்கு பேரை போட வேண்டாம் சொல்லிடுவேன். ஆனால் கதைக்கான அந்த சம்பவங்களை கொடுப்பேன், இன்டர்வல் பிளாக் இது, கிளைமேக்ஸ் இது, இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வரணும், இவன் கெட்டவன் இவன் நல்லவன் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான என்ன சம்பளமோ அதை வாங்கிடுவேன், என் பேரை போட வேண்டாம் சொல்லிடுவேன். என்ன தேங்க்ஸ் போடுவாங்க அந்த இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி நாவலாசிரியர் ராஜேஷ்குமார்னு போடுவாங்க, அது போடுவாங்க. அப்படி வந்து நிறைய படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதிகாரப்பூர்வமாக எந்த படத்தையும் நான் ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா அது நிறைய நேரம் சாப்பிட்றாங்க. போய் உட்காந்தோம்னா நாட்கணக்காக உட்காந்துருக்கோம், அதுவும் சென்னைக்கு கூப்பிடுறாங்க. சென்னையில் வந்து 2 வாரம் இருக்க சொல்கிறாங்க ஹோட்டலில். நான் சொன்ன இந்த வயதான காலத்தில் என் மனைவியை விட்டுட்டு நான் உங்கள் கூட வந்து உட்கார்றது தயாராக இல்லை, எனக்கு இந்த காலத்தில் நான் மனைவி பக்கத்தில் இருக்கணும், மனைவி கூட உட்காந்துட்டு இருக்கணும், மனைவி கூட சாப்பிடணும், மனைவி கூட பேசணும், அதை விட்டுட்டு என்னங்க வாழ்க்கை, பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடுறதுக்கு நான் தயாராக இல்லை, அப்படி வேணும்னா இங்கே வாங்க ஒரு 2 நாள் 3 நாள் உட்காருறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, நிறைய பேர் வர்றதில்லை. அதனால் எனக்கு சினிமா மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பும் கிடையாது. இந்த எழுத்துலகம் போதும், வாசகர்கள் போதும் நினைக்க வச்சுட்டு இருக்கேன் நான். ஆமா இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. வழிகாட்டுதல் தான் என்ன வேணும், முதல்ல வந்து அளவுக்காரன் சொல்றேன், அளவுக்கு மீறி பொறுமை வேணுங்க. இந்த கதை எது சாதாரண விஷயம் கிடையாது, அளவுக்கு மீறிய பொறுமை நிதானம் வேணும். ஏதாவது ஒரு கதை எழுதுனா உடனே அதை போஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு வாரம் வச்சுருந்து திரும்ப எடுத்து படித்து பார்க்கணும். படித்து பார்த்தா நான் பண்ண தப்பெல்லாம் தெரியும், இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணியிருக்கலாமான்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் நான் இதான் பண்ணேன். 1970களில் வந்து குமுதத்தில் வந்து குமுதம் வந்து இப்போ 600,000 பிரதிகள் போயிட்டு இருந்தது. அதில் குமுதத்தில் ஒரு சிறுகதை வந்தால் ஊரே தெரியும், ஊரே தெரியும், ஊரே கொண்டாடுவாங்க. ஒரு சிறுகதை வந்தால் ராஜேஷ் கதை வந்திருக்குன்னு சொல்லி அப்போ என் கதையில் வரல. இன்னும் கதை வந்ததெல்லாம் மாலை முரசு, தினத்தந்தி, ராணி, தேவி மாதிரி பத்திரிகையில். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, குமுதத்தில் விகடனில் கதை வருதா, அப்போ தான் நீ எழுத்தாளன், அது வரைக்கும் நீ எழுத்தாளன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஈகோ. உடனே நான் வந்து குமுதத்துக்கு எழுதி போட்டேன், நிறைய கதைகள் எழுதி போட்டேன். ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து எழுதி போட்டும் ஒரு கதை கூட வரல. ஒரு 167 கதை இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 167 கதை அனுப்பியும் ஒரு கதை கூட வரல.
ஒரு நாள் வந்து சென்னைக்கு கிளம்பி போனேன். அப்போ நான் வந்து அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால சென்னை போய் தான் நான் வந்து பாம்பே போகிறேன். அப்போ சென்னையில் இறங்கி நேராக புரசேவாக்கத்தில் இருக்கக்கூடிய குமுதம் ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ பக்கத்தில் அபிராமி தேட்டர் தான் புதுசாக, அப்போ தான் வந்து அஸ்வர் ஆகிட்டுருச்சு. இப்போ வந்து மிகப்பெரிய தேட்டருக்கும் மாலில் இருந்தாச்சு. குமுதம் ஆஃபீஸுக்கு போகிறேன், அந்த வாட்ச்மேன் உள்ளே விடலை என்ன, நீ யாருன்னு கேட்டான். என் பேர் ராஜேஷ்குமார், கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், குமுத மாசுக்கு பார்க்கணும் அப்படின்னு. எதுக்குன்னா, இல்லை அவர் பார்த்து கொஞ்சம் பேசணும்னு. அதை உள்ள விட முடியாது, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நான் நின்றுட்டு இருந்தேன், இல்லை அவங்க ஒரு தான் பார்த்துட்டு போயிடுறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், இதுக்காக தான் வந்தேன், அதெல்லாம் முடியாது சொல்லிட்டாங்க. நான் போகலான்னு திரும்பும் போது பால்யம்னு ஒருத்தர் இருந்தார், அது குமுதத்தில் வந்து அவர் தான் எல்லாம் பார்த்துக்கக்கூடிய ரிப்போர்ட்டர். அவர் எங்கேயோ போயிட்டு வந்தவர் என்னை பார்த்துட்டு ஏன் நின்றுருக்கேன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி, என் பேர் ராஜேஷ்குமார், கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க, குமுத மாசத்தில் பார்க்கணும் அப்படின்னு. எதுக்கு பார்க்கணுன்னு, இல்லை நிறைய சிறுகதைகள் அனுப்பிச்சிருக்கேன், ஒன்று கூட வரல, எதுக்காக ஏன் வரலன்னு கேட்குறதுக்காக வந்தேன். அப்படியா, சரி வாங்க அப்படின்னாரு. உன்னை வாட்ச்மேன் சொன்னார், ஏன் அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காருல்ல, விட்டா என்ன இது உனக்கு, ஒரு பத்தினி பேசிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இன்னும் கூட்டு போனார். கூட்டு போன சொன்னார், உள்ளே போங்க, மூணு பேர் உட்காந்துருப்பாங்க, ஜாரா சுந்தரேசன், புனிதன், அதுக்கப்புறம் உள்ள ராக்கிய ரங்கராஜன் உட்காந்துருப்பார், மூணு பேர் அதுக்கு ஆசிரியர். அதில் ராக்கிய ரங்கராஜன் போய் பாருங்க, அவர் தான் கதையெல்லாம் படிப்பார். நான் போனேன் ஜாரா சுந்தரேசன், உங்களுக்கு பாக்யம் ராமசாமி தெரியுமே, அப்புசாமி கதையெல்லாம் எழுதுவார், அவர் தான் ஜாரா சுந்தரேசன். அவர் உட்காந்துருந்தார், புனிதன் உட்காந்துருந்தாங்க. யாருன்னு கேட்டாங்க, சார் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், என்ன விஷயம், கதையெல்லாம் எதுவும் ஒன்றும் வரல சார், உள்ள ஒருத்தர் உட்கார் போய் யார் போய் பாருங்கன்னு. நேராக போனேன், ராக்கிய ரங்கராஜன் வந்து ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அலமாரில் ஏதோ தேடிட்டு இருந்தார். அவர் திரும்பி பார்த்துட்டு யார் கேட்டார், சார் நான் ராஜேஷ்குமார் சார், கோயம்புத்தூர் வர்றேன், என்ன வேணும் அப்படியே பேசுகிறார். கொஞ்சம் பேசணும் சார், என்ன பேசணும், ரொம்ப அதிகார துணியோட என்ன பேசணும் சார், கதையெல்லாம் அனுப்பிச்சுனா ஒரு கதை கூட வரல சார். அப்படியா, நல்லா இருந்தால் வரும், போயிட்டு வாங்க அப்படின்னார். நான் சொன்னேன், சார் நல்லா தான் சார் எழுதினேன், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, எல்லாத்துக்கும் அவன் கதை பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்குமே, எங்களுக்கு பிடிச்சாதான் கதை போடுவோம், போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு தோர்த்த உட்கார கூட சொல்லலை அவங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு மனசு நோய் திரும்ப ஒன்று சார் நில்லுங்க, எத்தனை கதை அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் 167 கதை அனுப்பிச்சிருக்கேன், டைரியில் எழுதி வச்சுருக்கேன் சார், எந்தெந்த தேதியில் எந்தெந்த கதை எழுதியிருக்கேன் அப்படியே ஸ்டன்னு அண்ணன். என்ன 167 கதை? ஆமாம், இன்னும் கூட என் டேபிள் வரலையே சார், அனுப்பிச்சிருக்கேன் சார், இப்போ தேதி வரையே போட்டிருக்கேன் சார். அப்படின்னு கண்ணபிரான், இந்த பேர் நல்ல நான் இருக்கேன், அவர் சொன்ன பேர் என் மனத்தில் பதிஞ்ச பேர் கண்ணபிரான் அப்படின்னு கூப்பிட்டார். பார்த்து ஒரு தோதும், என்ன சார் இவர் பேர் ராஜேஷ்குமார்னு சொல்கிறார், கோயம்புத்தூர்ந்து வராரானா, 167 கதை அனுப்பிச்சிருக்காரு அப்படியா? ஆமாம் சார், வாரம் 2 கதை 3 கதை வருது சார், எல்லாம் தூக்கி அடிப்போம் அங்கே போட்டிருக்கேன். எங்கே போட்டிருக்கேன், மூளையில் போட்டிருக்கேன் சார். என்ன ஏன் என் ஒரு கதை கூட டேபிளுக்கு வரலன்னு கேட்டேன். சார் நம்ம பிரபலமான ரைட்டர்ஸ் கதையே போடுறதுக்கே நேரம் இல்லை, இவர் வேற புதுசாக வேறு எழுதுறாரு, அதனால் நான் எல்லாம் போட்டிருக்கேன் சார். தூங்கு என்னையா, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, கதைகளை கொண்டு நான் படித்து பார்க்க பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு, நீங்கள் போங்க நான் பார்த்துட்டு ஒரு கதை போடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் மனசு நொந்து தான் வெளியே வந்தேன். இப்போ நீங்கள் எப்படி கேட்டீங்களோ, மனசு நொந்து கேட்டீங்கல்ல, நான் எல்லாம் இங்கே ரைட்டராக போகிறேன், 167 கதை எடுத்து மூளையில் தூக்கி போடுறாங்க, நான் இனிமே எழுதக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நம்ப மாட்டீங்க, 2 வாரத்தில் ஒரு கதை வந்தது குமுதத்தில், இது நியாயமா அப்படின்ட்டு, இந்த மனக்குமரலை சொல்கிற மாதிரி இது நியாயமா அப்படிங்கிற டைட்டிலில் நான் எழுதின ஒரு கதையை ராக்கிய ரங்கராஜன் எடுத்து பிரசரிச்சிருந்தார். ராஜேஷ்குமார் எழுதினது, ராஜேஷ்குமார் பேரில் இது நியாயமானு ஒரு கதை வந்தது. அப்போ நான் வந்து அவர் ஒரு லெட்டர் தினேன், 169 கதையில் இந்த கதையை மாத்திரம் ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அப்போ ஒரு லெட்டர் தினார் எனக்கு அவர், உங்கள் எல்லா கதைகள்லையுமே படித்தா நல்லா இருக்குது, ஆனால் இந்த கதை பிடிச்சது காரணம் கதை ஆரம்பித்த விதம், கொண்டு போன விதம், கடைசியில் ஒரு டெய்ல் ட்விஸ்ட்டு, கடைசியில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு,
ஒரு திருப்பி போடுற மாதிரி கதையை, தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு கதையை அட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோணுச்சு எனக்கு. அது நல்லா இருக்குது. இப்படி நீங்கள் உங்கள் கதைகள் எல்லாத்துலேயுமே இயல்பாக கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அது வந்து பாசிட்டிவாக ஒரு காட் ஃபியரிங், ஒரு மெசேஜ், மாரல் மெசேஜ், ஒரு நீதி போதனை சொல்கிற மாதிரி, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடத்தை சொல்கிற மாதிரி இருக்கணும். கதை ஒரு சிறு கதை எழுதினாலும் மனசில் பதியற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு கதை எழுதிக்கொடுங்க. அது மாதிரி கதை தான் புதுசில் எதிர்பார்க்குறோம். அது இதில் எதிர் இருந்தது நான் போட்டேன் நேரம். அப்போ நான் பிடிச்சேன் ஃபார்முலா. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒவ்வொரு ஃபல்ஸ் இருக்குங்க. குமுதத்துக்கு வந்து அதிரடியான முடிவுகள் கொண்ட சிறுகதை. கல்கிக்கு வந்து வரதட்சணை, பெண்ணடிமை, பெண் அதிகாரம், ஆணாதிக்கம் சம்பந்தப்பட்ட கதைகள். கலைமகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கதைகள். அமுதசுரபிக்கு அதை விட கொஞ்சம் இது கதைகள். ராணிக்கு வந்து கீழ்த்தட்ட மக்களுடைய கதைகள். தினத்தந்திக்கு, தினமலருக்கு எல்லாரையும் கவரக்கூடிய ஜனரஞ்சகமான கதைகள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பல்ஸ் இருக்கு. இந்த பல்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருது இவங்களுக்கு இந்த கதைகள் தான். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பத்திரிகை நாம் எழுதுனா உடனே போட்டுருவாங்கன்னு நினைக்கூடாது. இந்த பத்திரிகை எழுதும்போது அதுக்கு தகுந்த மாறணும். நாம் அதில் ஒரு சாணக்கியத்தனம் வேணும். இந்த சாணக்கியத்தனம் இருந்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இலக்கியம் சொல்கிறாங்க, எங்களை எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு அங்கே ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் எழுத ஜனரஞ்சகமான இலக்கியமாகும். எங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. துப்பறியும் கதைகள் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாததுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்முடைய முப்பெரும் இதிகாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வந்து மகாபாரதம், ரெண்டாவது ராமாயணம், மூணாவது சிலப்பதிகாரம். இந்த மூணுமே கிரைம் தான். மகாபாரதத்தை விட மிகப்பெரிய கிரைம் நாவல் எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய மெகா மகா கிரைம் நாவல் மகாபாரதம். அதில் வர்ற வில்லன் சகுனி மாதிரி யாராவது வில்லன் இருக்கானா? முதல் பாலியல் பலாத்காரம் திரௌபதி அரசவையில் தூளுரியப்பட்டார். அது பாலியல் பலாத்காரம். அத்தனை பேர் கை கட்டி நின்னாங்க. மனைவியை சூதாடினான். அது வந்து கிரைம் இல்லையா? எத்தனை கிரைம் கதைகள் மகாபாரதத்தை எடுத்தால் பூரா கிரைம், எல்லாமே கிரைம். அவனை வெட்டுறது, இவனை வெட்டுறது, தந்திரங்கள், அறுக்கு மாளிகை, அது இது எல்லாமே கிரைம். ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. முதல் பெண் கடத்தல் சீதையை வந்து ராவணன் கடத்தினான். ஃபர்ஸ்ட் கிட்னாப்பிங் ராமனை வந்து சீதையை கடத்தினான். தட் இஸ் கிரைமா இல்லையா? சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க. பொற்கொல்லன் பொய் பேசி ஒருத்தனுடைய கொலைக்கு காரணமானான். முதல் கோர்ட் சீன் எது? பாண்டியன் கண்ணகி ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதங்கள். முத்து இல்லை மாணிக்கம், முத்து இல்லை மாணிக்கம். சிலம்பு உடைக்கிறா, ப்ரூஃப் பண்ணுறா, ஜெயிக்கிறா. முதல் கோர்ட் சீன் அது. இத்தனையும் கிரைம் இல்லையா? முப்பெரும் இதுகாசங்கள் எல்லாமே கிரைம் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு வந்து மூன்றுமே முப்பெரும் காப்பிங்னு கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்தில் ராஜேஷ்குமார் எழுதுனா அது கிரைம். அதெல்லாம் வந்து கிரைம் இல்லை. அப்படியா உங்கள் நியாயம்? இலக்கியத்துக்கெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இலக்கியமெல்லாம் வந்து இதுதான் உண்மையான இலக்கியம். இன்னைக்கு விஜயகுமார் என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாருன்னா அவர் என்னை இலக்கியவாதம் நினைச்சினா தான் என்னை கூப்பிட்டார். இல்லைன்னா அவர் என்னையே கூப்பிடுறாரு? உங்கள் மாதிரியான படித்த அருவமிக்க நல்லாசிரியர்களுக்கு விருது கொடுக்கும் பொறுப்பை எனக்கு ஏன் தர்றாரு? எனக்கு அந்த தகுதியை ஏன் கொடுக்குறாரு? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இலக்கிய சிந்தனை ஒரு ஒரு கூட்டத்தில் என்னை வந்து எல்லாருமே கூப்பிட்டாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது இலக்கிய சிந்தனையோடு குடிக்கிறவங்க ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் மேடையில் பேசிட்டு இருக்கேன். அப்போ பொறாமைப்படுத்த சில இலக்குவாதிகள் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. நீங்கள் பத்திரிகை தகுந்த மாதிரி கதை எழுதுறீங்க, அது எந்த வகையில் நியாயம்? அது ஒரு வகையில் பார்த்தா விபச்சாரத்தனம் இல்லையான்னு கேட்டார். பத்திரிகை தகுந்த மாதிரி எழுதுறதா கதை? உங்கள் கொள்கை உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ரொம்ப மோசமாக பேசினார். என்ன மேடையிலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் கடைசியில் நின்று பேசிட்டு கடைசி உட்காந்துட்டு என்னை கோட்டு கேட்குற, நீ வந்து பத்திரிக்கை தகுந்த மாதிரி எழுதுற, கல்கட்டுக்கு தகுந்த மாதிரி, குமுதத்துக்கு தகுந்த மாதிரி, கல்கிக்கு தகுந்த மாதிரி, கலைமகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எழுதுறது வந்து விபச்சாரத்தனத்துக்கான ஈடு. இப்போ நீ வந்து ஒரு எழுத்தாளன் ஆகலாம்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் அது விபச்சாரத்தனம் இல்லை, அது வந்து சாணக்கியத்தனம். அதனால்தான் நீ அங்கே கடைசியில் உட்காந்து கேள்வி கேட்குற,
நான் மேடையில் நின்றுட்டு உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் விசித்தம். நீ கடைசியில் நின்றுட்டு இருக்க, நான் மேடையில் நின்றுட்டு இருக்கேன். அப்போ எது இலக்கியங்கிறது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அவர் கோமுதரிசு உனக்கு சேரலாம் தள்ளிட்டு அடிக்க வர மாதிரி வர்றாரு என்ன, இதுவா உன்னுடைய குணம், நீ அடிக்க வர்ற என்ன. அப்போ உனக்குள்ள இருக்க கோபம் வந்து உன் கண்ணை மறைக்குது. நான் இங்கே நிற்கிறது உனக்கு பிடிக்கல, நான் புகழ் பெறது உனக்கு பிடிக்கல, அதனால நீ என்னை திட்டுற, திட்டிக்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய பாதை, என்னுடைய கதையில் ஆபாசம் இருக்காது. ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது அவள் அழகாக இருக்கான்னு சொல்ல, அவள் கண்கள் போதும், உதடுகள் போதும். ஒரு பெண் அழகாக இருக்கான்னா அவள் கண்களில் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதை வச்சிருந்தா, கண்களில் வந்து மின்சாரங்கிறதுன்னு சொன்னாலே அவள் அழகானன்னு அர்த்தம். அதை போய் விட்டுட்டு ஒரு பெண்ணை வந்து அங்கங்கமாக வர்ணிக்கிறது ஆபாசம். அப்படி நான் என்னுடைய பேனை பண்ணாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய கதைகள்லாம் எழுதி நான் முடித்த உடனேயே உடனே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் படிக்கக்கூடியது என் மனைவி தான் முதல் வாசகி. சொல்லுவாங்க என்ன முடிச்சிட்டிங்களா அந்த கதையை, அத்தியாயத்தை முடிச்சுட்டேன், நான் படித்து பார்த்துருவேன். படிப்பாங்க, படிச்சுட்டு சொல்லுவாங்க இந்த டைலாக் வேண்டாங்க, இந்த பொண்ணு வந்து பேசுறது கொஞ்சம் கொச்சைத்தனமாக இருக்கு, இல்லை இல்லை அந்த பொண்ணு வந்து ஒரு மோசமான பெண்ணு, அவள் அப்படி தான் பேசுவான், அப்படி தான் நான் எழுதுவேன் அப்படின்னு. அவள் பேசிட்டேங்க, அவள் எழுதிட்டோம். எழுதுனது யாருங்க? எழுது ராஜேஷ்குமார் தானே. அப்போ என்ன சொல்லுவாங்க, ராஜேஷ்குமார் கதை தான் நினைச்சு படிப்பாங்க. இதை வச்சுட்டு வேற ஏதாவது கொஞ்சம் சாஃப்டாக போடுங்க, நீ என்ன மனுஷனா அப்படின்னு கூட நீங்கள் போடலாம், உனக்கு மூளை இருக்கான்னு கூட போடலாம். ஆனால் நீங்கள் வேற ஏதோ வார்த்தையை போட்டு வச்சுருக்கீங்க, அடிச்சிடுறேன்னு சொல்லி அடிப்பாங்க. அவங்க ஹோம் சென்சார் நடக்குது எங்கள் வீட்டில், சென்சார் பண்ணது என் கதை வெளியே வருது. இத்தனை எங்கள் கதையில் நீங்கள் படித்து பார்த்து தாய்மார்கள் பெண்கள் சொல்லுங்க, ஒரு வரி கூட ஆபாசமாக இருக்கார், அம்மாங்களை சொல்லியிருக்காரு. வேண்டாம் இந்த சொல்லு வேண்டாம், வேற வார்த்தை போடுங்க. அங்கே வந்து ஆரம்பிக்கிறேன் என் வீட்டில், எனக்கு நான் இன்னும் வந்து 53 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டில் இருக்கேன்னா 1500 நாவல் எழுதியிருக்கேன், 2500 சிறுகதை எழுதியிருக்கேன் அப்படின்னா அது முழுமுதற் காரணம் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி வீட்டில் உட்காந்துட்டு என்னை வந்து பில் வாங்கி இது வேண்டாங்க, இது நல்லா இல்லை, இந்த அத்தியாயம் அவ்வளோ அவ்வளோ சுறுசுறுப்பாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்க அப்படின்னு வேண்டாம் சொல்லிடுவாங்க. அப்போ உங்க இஷ்டம். இப்படி என்னை வந்து எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு பின்னாடி வந்து ஒரு சக்தி மிக்க ஒரு பெண் இருக்கிறாள், அவள் தான் வெற்றிக்கான். உண்மைதாங்க, அது உண்மைதான். ஒரு பெண் தான் காரணம், ஒரு பெண் தான் காரணம். இது வேண்டாங்க, இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மனைவி வந்து ஒரு மந்திரி, மனைவி ஒரு மந்திரி. அதை வந்து புரிஞ்சுக்கணும், ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றது, அளவுக்கு மிகிய நிதானம், பொறுமை. அதை காத்திருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வேணும். தோல்விகள் வரும், நான் பார்த்தா தோல்விகள் கிடையாது, ரொம்ப போராடிகள். 74 வருஷத்திலிருந்து 77 வருஷம் வரைக்கும் குமுதத்தோட போராடி 4 வருஷங்கள் கழித்து 77 வருஷம் தீபாவளி அன்னைக்கு இதே மாதம் அக்டோபர் மாதம் என்னுடைய சிறுகதை வந்தது முதல் கதை இது. ஞாபகம், அதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, 2 வருஷத்துல அட்டப்பட சிறுகதையா போட்டாங்க. குங்குதத்தில் என்னுடைய சிறுகதையை அட்டப்பட சிறுகதையா போட்டாங்க. அதை விட 1991 ஒவ்வொரு செலிபிரிட்டியும் ஒவ்வொரு விஐபியும் ஒவ்வொரு வாரம் குங்குதம் தயாரித்தவங்களில் பல பேர் நாம இருக்கலாம். ஒரு வாரம் ஏவிஎம் சரவணன், ஒரு வாரம் ரஜினிகாந்த், ஒரு வாரம் சுஜாதா, ஒரு வாரம் சிவசங்கரி, ஒரு வாரம் வந்து பல்வேறு துறைகளில் ஒரு வாரம் எனக்கு கொடுத்தாங்க. ராஜேஷ்குமார் 96 பக்கம் உங்களுக்கு, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு ஒரு கதை வராதான்னு நினச்சிட்டு இருந்த குமுதத்தில் ஒரு குமுதத்தையே தூக்கி கையில் கொடுத்தாங்க. அது எப்படி வந்தது எனக்கு அந்த வெற்றி? அந்த காத்திருந்தல், அந்த பொறுமை, அந்த நிதானம், இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த எழுத்தாக வெற்றி பெறுவது உறுதி. ஆ, உங்களுடைய கதையை வந்து பல்வேறு மக்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு உங்களை கலந்த கதாசிரியர் எனக்கு பிடித்த மிக கதாசிரியர் ராஜேஷ்குமார் தான். ஏன்னா என்ன எனக்கு பிடிச்சாதான் நான் வந்து நல்லா எழுதுவேன். நான் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லை, நான் நானாக தான் இருக்க விரும்புகிறேன். ராஜேஷ்குமார் வந்து இப்படி தான் எழுதணும், இதுதான் வந்து நல்ல கதையாக இருக்கணும்னு ஒவ்வொரு தரும் என்ன நான் வந்து புத்தம் புதுசாக நான் என்ன இது பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கூட வந்து ராணியில் வந்து ஒரு தொடர்கள் நான் எழுதிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ராணியில் வந்து தொடர்கள், எனக்கு நானே நல்லவன். உங்களை பல பேர் பார்த்துக்க முடியாது, என்ன புத்தகம் படிக்கிற வாசகம் அந்த வந்து எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ
எனக்கு நானே நல்லவங்க டைட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தை வச்சு நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு புது எழுத்தாளனா என்ன நினைச்சிட்டு தான் நான் எழுதுறேன். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் வளர்ந்த எழுத்தாளன், நான் வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளன் நினைச்சிக்கிறதே கிடையாது. என்ன ஒரு ஆரம்ப கட்ட எழுத்தாள் நினைச்சிட்டு இந்த கதை பிடிக்கணுமே வாசனுக்கு போய் சேரணுமேங்கிற ஒரு அக்கறையில் தான் நான் வந்து ஒவ்வொரு கதையும் நான் வந்து நிறுத்தி நிதானமாக எழுதி எழுதிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. எனக்கு வயசானாலும் வாய்ப்புகள் கூட்டிட்டே இருக்கு. பெண்களை யாருமே கேட்கல இந்த கேள்வி. பொறுமையா இருக்க எழுத்தாளருக்கு மீண்டும் நன்றி. விருது பெற்றவர்கள் வந்து மேடையில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். விருது பெற்ற ஆசிரியர்கள் மேடையில் வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் தங்களுடைய விருதோட.